ஹரி அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் 42 100 பரியந்தம் விளங்கக்கூடியதான அந்த பகுதிக்கு சௌந்தரிய லகரின்னு பேரு அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதை தவிர காஞ்சிபுரத்திலே காமாட்சி தேவியினுடைய சன்னிதானத்தில் ஆனந்த லகரி அப்படின்னு ஒரு கிரந்தம் விசேஷமா பண்ணியிருக்க. அதுல எடுத்த உடனே சொல்றார் என்ன, சங்கராச்சாரியால் யார் மேல அதிகமான ஸ்துதி பண்ணிருக்கார்னு கேட்ட அம்பாள் மேலதான் பண்ணிருக்க. எல்லா தேவர்கள் மேலையும் சங்கர ஸ்துதி பண்ணியிருக்கார். பரமேஸ்வரன் மேல் அநேக ஸ்துதிகள் பண்ணியிருக்கார். மகாவிஷ்ணு பேரில் அநேக ஸ்துதிகள் பண்ணியிருக்கார். சுப்பிரமணியர் மேல நிறைய பண்ணியிருக்கார். கணபதி மேல நிறைய பண்ணியிருக்கார். அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ணவர் சாட்சாத் பகவத் பாதால். அந்த பகவத் பாதாருடைய மனசுக்கு நெருக்கமா இருந்த உபாசனை என்ன அப்படின்னு கேட்டால் தேவியினுடைய உபாசனை தான். அதனால தான் அம்பாள் மேல நிறைய கிரந்தங்களை நமக்கு விசேஷமாக பண்ணி கொடுத்துருக்கார். அதுல ஒண்ணுதான் ஆனந்த லஹரி அப்படிங்கிறது. அது காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாள் சன்னிதானத்திலே பண்ணப்பட்டது. அதுல சொல்ற அம்பாள பவானி அப்படிங்கிற அம்பாளுடைய நாமங்கள் ஒன்னொன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இது மாதிரி ஒரு ஒரு பிரவச்சனம் வைக்கணும். அதனுடைய அர்த்தத்தை சிந்தனை பண்ணறதுக்கு காமாட்சி அப்படின்னு சொன்னாக்க நாளைக்கு காமாட்சி வைபவத்தை தான் பார்க்க போறோம். ஏன்னா காமாட்சியோட பூர்த்தியாக சகல ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்தானமும் காஞ்சிபுரம் தான். சகல ஜகத்தினுடைய முடிவும் காஞ்சிபுரம் தான். அந்த காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாளுடையதான சன்னிதானத்திலே விளங்கக்கூடிய ஒரு மகாபிலம் ஒன்று உண்டு. பிலம் அப்படின்னா குகை அப்படின்னு அர்த்தம். அந்த குகையினுடைய ஆரம்பம் காஞ்சிபுரத்திலே காமாட்சியின் கர்ப்ப கிரகத்துல இருக்கு. நாம தரிசனம் பண்ண முடியாது. அங்க பூஜை பண்றவா மட்டும்தான் அதை பார்க்க முடியும். வருஷத்துக்கு ஒரு நாள் ஐப்பசி மாசம் பூர நட்சத்திர தன்னைக்கு மாத்திரம் நாம அதை பாக்குற மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டேன்னா ஒரு கண்ணாடிய கர்ப்ப கிரகத்துல வைப்பா. அந்த கண்ணாடியில அந்த பிலம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம வெளியில இருந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து பால் அபிஷேகம், 1000 குடம் பால் அபிஷேகம் பண்றா. 1000 குடம் அந்த குகைக்கு பால் அபிஷேகம் பண்ணா இது பரியந்தம் அந்த பால் நிரம்பி வழிஞ்சதே கிடையாது. இன்னைக்கு பரியந்தம் எத்தனையோ வருஷமா அங்க பால் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மாசமும் ஐப்பசி பூரமும் அது நிறைஞ்சிருத்து அப்படின்னா நிரம்பி வழியணும் வழியோ. இது பரியந்த நிரம்பி வழிஞ்சதே கிடையாது. ஏன்னா அது சாட்சாத் காமாட்சி பரதேவதையினுடையதான கர்ப்பஸ்தானமாக விளங்கிறது அப்படிங்கிறது ஐதீகம். சகல ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்தானம் அதுதான் அப்படின்னு சொல்லுவா. அப்படி அந்த காமாட்சியோட வைபவத்தை தான் பரதேவதையினுடைய கிருபா கட்டாட்சத்தோட நாளைக்கு சிந்தனை பண்ண போறோம். இன்னைக்கு பகவதியினுடைய வைபவமான துர்கா பரமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவம் தான் விசேஷமா. கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டி ந சம்சயா அப்படிங்கிறது. கலிகாலத்திலே அம்மானு கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் சாட்சா துர்கா பகவதி தான். அப்படி துர்கா பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை தான் பிரதானியமாக நாம இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். அதிலே ஒவ்வொரு நாமத்துக்குமே பவானி அப்படின்னு நாமா எடுத்துட்டோம்னா அந்த நாமாவுக்கு ஒரு நாள் முழுக்க உபன்யாசம் பண்ணலாம், வியாக்யானம் பண்ணலாம். அபிராமி அப்படிங்கிற ஒரு நாமாவை எடுத்துட்டா அபிராமா அப்படிங்கிறது அதிவிசேஷமான ஒரு நாமா அம்பாளுடைய நாமங்கள்ல. அது மாதிரி மீனாட்சி காமாட்சின்னு தேவியினுடைய ஒவ்வொரு நாமங்களுக்கும் அந்த வைபவத்தை அந்தந்த கிரந்தங்கள்ல நமக்கு விசேஷமா சொல்லியிருக்க. ஆனா பகவத் பாதாளுக்கு பிடிச்ச நாமா என்ன, தேவி உபாசனை அப்படின்னு வந்துருத்துன்னு சொன்னாலே அது கர்த்தாவா விளங்கக்கூடியவர் சாட்சாத் பகவத் பாதாள். அநேக க்ஷேத்திரங்கள்ல ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். காஞ்சிபுரம் உள்பட காஞ்சிபுரத்துல ஸ்ரீசக்கரத்தை புனருத்தாரணம் பண்ணியிருக்கார். அவர் ஸ்தாபனம் பண்ணல, காஞ்சிபுரத்துல சாட்சாத் துர்வாசர் ஸ்தாபிச்ச ஸ்ரீசக்கரம் அதை பகவத் பாதாள் புனருத்தாரணம் பண்ணினா. திருவானைக்காவல ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தை அம்பாளுக்கு பிரதிஷ்ட பண்ணியிருக்க. அது மாதிரி அநேக க்ஷேத்திரங்கள்ல பகவத் பாதாள் ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபனம் பண்ணி பிரதிஷ்ட செய்திருக்க. அப்படி அந்த ஆச்சாரியாளுக்கு பிடிச்ச நாமா என்னன்னு அவர் பண்ண கிரந்தங்களை எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது பவானி அப்படிங்கிற நாமா ஆச்சாரியாளுக்கு ரொம்ப பிடிச்ச நாமா. அது மாத்திரம் இல்லாம அம்பாளுடைய வைபவத்தை பிரத்யக்ஷமா சொல்லக்கூடிய நாமா பவானி அப்படிங்கிறதான ஒரு நாமாதான். அந்த நாமாவுக்கு சமானமான நாமாவில்லை. பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிகா அப்படின்னு சகஸ்ரநாமா இந்த பவானியினுடைய வைபவத்தை சொல்லுறது. பவானி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க அதனுடைய வாஸ்தவமான அர்த்தம் என்னன்னா நீயாக நான் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்பாடாவே ஆயிடுறதுன்னு அர்த்தம்.
அம்பாளாவே ஆயிடுறது. பவானின்னு அம்பாளை பார்த்து நாம சொல்லும் பொழுது அந்த வேதாந்தத்துல பிரதிபாலிக்கப்பட்ட அத்விதீயமான மோட்சத்தை கொடுத்தாயே அப்படின்னு அவளை பிரார்த்தனை பண்ணிக்கிறதாக ஐதீகம். வேதாந்தத்தில் உபனிஷத்தில் எந்த அத்விதீயமான மோட்சத்தை சொல்லியிருக்கோ அந்த அத்விதீயமான மோட்சத்தை கொடு அப்படின்னு அம்பாளை பிரார்த்தனை செய்துக்கிறதாக அந்த பவானிங்கிற நாமாவை பராசக்தியினுடைய சன்னிதானத்திலே அந்த நாமாவை சொல்லும் பொழுது அப்படி அர்த்தமா என்ன, அந்த நாமத்திற்கு சமானமான நாமம் இல்லை. சங்கரர் சொல்றார், பவானி ஆனந்தலகரியினுடைய முதல் ஸ்லோகத்திலே சொல்ற, உன் பெருமையை நான்கு முகத்தோடு விளங்கக்கூடிய பிரம்மாவினாலே சொல்ல முடியலே. பவானி ஸ்தோத்தும்வா பிரபவதி சதுர்பிர்ண வதனைஹி பிரஜானாம் ஈசானஹ திரிபுர மதனஹ பஞ்சபிரபீஹி. உன் பத்தியா விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் அஞ்சு முகங்களாலேயும் உன்னுடைய மகிமையை சொல்வதற்கு முயற்சி பண்றார், அவராலேயும் சொல்ல முடியல. உன் புத்திரனான பிரம்மா என்ன பண்ணினார், நான்கு முகத்தோட உன்னுடைய வைபவத்தை சொல்வதற்கு ஆரம்பிச்சார், அவரால சொல்ல முடியல. சரி, உன் பதியால் சொல்ல முடியுமா உன் பெருமையை அப்படின்னு அஞ்சு முகங்களோடே விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் உன்னுடையதான வைபவத்தை சொல்வதற்கு ஆரம்பிச்சார், பரமேஸ்வரனாலே உன் வைபவத்தை சொல்ல முடியல. உன் புத்திரனான சுப்பிரமணியனோ நஷ்டிகி சேனானிகி, ஆறு முகத்தோடே கூட உன்னுடைய வைபவத்தை சுப்பிரமணியராலேயும் சொல்ல முடியல. அது மாத்திரம் என்னம்மா, ஆகிரம் தலையோடே விளங்கக்கூடிய ஆதிசேஷனாலேயும் உன்னுடைய வைபவத்தை சொல்ல முடியல. ஒரே ஒரு சிரஸை வச்சுண்டு உன்னுடைய பிரபாவத்தை நான் என்னன்னு சொல்ல முடியும் தாயே. பிரம்மாவினாலேயும் பரமேஸ்வரனாலேயும் சுப்பிரமணியராலேயும் ஆதிசேஷனாலேயும் அத்தனை சிரஸ வச்சுருக்கக்கூடிய அவாளாலேயே உன்னுடைய வைபவத்தை சொல்ல முடியலேன்னு சொன்னாக்க ஒரே ஒரு சிரஸ வச்சுண்டு, அம்மா பவானி உலகிற்கெல்லாம் கடந்தவள், நீ உலகிற்கு உட்பட்டவள் கிடையாது. உலகத்திலே விளங்கக்கூடிய ஜீவராசிகளாலே சிருஷ்டிக்கு உட்பட்டவைகளால உன்னால் புரிஞ்சுக்க முடியாது, உன்னை புரிஞ்சுக்க முடியாது. சிருஷ்டிக்கு உட்பட்ட பிரம்மாதிமூர்த்தங்களா இருந்தாலும் கூட உன்னை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வல்லமை, உன்னை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வல்லமை அவளுக்கும் கிடையாது. ஏன்னா நீ அவை எல்லாவற்றையும் தாண்டி விளங்கக்கூடிய சைத்தன்யமான பரபிரம்மஸ்வரூபிணி அப்படின்னு அந்த ஆனந்தலகரியிலே காமாட்சி பரதேவதையை பார்த்து சங்கரர் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்ற. அப்படின்னா அம்பாளுக்கு மேல வேற ஒரு பிரம்ம வஸ்து கிடையாது. அதிலேயும் அந்த பராசக்தி அநேக விதமான வடிவங்கள்ல விளங்குற, அநேக ரூபங்கள் அநேக நாமங்கள் எத்தனை எத்தனையோ க்ஷேத்திரங்கள் நாம சொல்றோம். 51 சக்தி பீட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றோம். தேவி பாகவதத்தில 108 சக்தி பீட்டங்களையும் 64 சக்தி பீட்டங்களையும் விசேஷமா சொல்லியிருக்க. அந்த பாரத வருஷத்திலே பராசக்தியினுடைய சரீர துண்டங்கள் அங்கங்கள் 108 இடங்களில் விழுந்தது, அவை 108 சக்தி பீட்டங்களாக விளங்கிறது அப்படின்னு. அத்தனை சக்தி பீட்டங்கள்லையும் அத்தனை ரூபத்தோடையும் நாமத்தோடையும் பகவதியானவள் விளங்குற. ஆனா கலிகாலத்திலே கலி தோஷத்தை அகற்றக்கூடியவளாக கருணையோட விளங்கக்கூடிய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா சாட்சாத் பகவதி துர்கா பரமேஸ்வரி. துர்கே அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேஷ ஜந்தோஹ ஸ்வஸ்தேர் ஸ்மிருதா மதிமதீவ சுபாந்ததாசி தாரித்ர துக்க பயஹாரிணி காத்மதன்யா சர்வோபகார கரணாய சதா ஆர்த்ர சித்தா. ஆர்த்ர சித்தம் அப்படின்னா உருகர நெஞ்சு அப்படின்னு அர்த்தம். யாருக்கு உருகர நெஞ்சு இருக்கும், அம்மாவுக்கு தான் உருகர நெஞ்சு இருக்கும். தான் குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னு சொன்னாக்க யார் உருகுவான்னு கேட்டா அம்மா தான் உருகுவோ. ஜகத்திற்கெல்லாம் தாயாரா விளங்கக்கூடிய பராசக்தியான சண்டிகா பரமேஸ்வரிய மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறமாக தேவர்கள் அத்தனை பேரும் சொல்றோம் இந்த ஸ்துதி பரம மங்களமான ஒரு ஸ்துதி. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ. துர்கே அப்படின்னு நினைச்ச மாத்திரத்திலேயே, துர்கே அப்படின்னு அம்பாளை ஸ்மரிச்ச மாத்திரத்திலே, அம்பிகைய நினைச்ச மாத்திரத்திலே பயம் துக்கம் சோகம் அத்தனையுமே போயிடுறது அப்படிங்கிற. அம்பாளுடைய நாமாவை ஸ்மரிச்ச மாத்திரத்திலேயே பயம் துக்கம் சோகம் அது அத்தனையும் பறந்து போயிடுறது அப்படின்னு. அம்பாளை எப்போ ஸ்மரிக்கணும்னு கேட்டாக்க கஷ்டப்படும் பொழுதுதான் ஸ்மரிக்கணுமான்னு கேட்டா இல்லை, சந்தோஷப்படும் பொழுது இன்னமும் அதிகமாக ஸ்மரிக்கணும்.
நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அம்பாலத்தான் சரணாகதி செய்யறோம். ஆபதீகம் ஸ்மரணீயம் ஸ்மரணீயம் சரணயுகளும் அம்பாயா. கஷ்ட காலத்தில் அம்பாலத்தான் ஸ்மரிக்கணும், ஆனா கஷ்ட காலத்திலே மாத்திரம் ஸ்மரிச்சுட்டு சௌக்கியமா இருக்கும் பொழுது அம்பிகையை ஸ்மரிக்க வேண்டாமான்னு கேட்டா, அந்த சௌக்கியத்தை நமக்கு கொடுத்தவள் யாருன்னா பராசக்தி தான். அவளுடைய கருணையிலா சௌபாகியமானது எப்படி ஏற்படும், அம்பாளுக்கு எப்போ சந்தோஷம் அப்படின்னு கேட்டாக்க, அவளுக்கு சஹஸ்ரநாமால அனித்ய திருப்தான்னு ஒரு நாமா வளருது. நித்திய திருப்தான்னு வரும், அனித்ய திருப்தான்னு மறுபடி வரும். அனித்ய திருப்தானா என்ன அர்த்தம், என்றும் திருப்தி இல்லாதவள். என்ன இப்படி போய் அம்பாளுக்கு ஒரு நாமா, நித்தியமும் திருப்தி படுத்த முடியாதவள்னு ஒரு நாமா இருக்கலாமா அம்பா. நித்திய திருப்தானா என்றுமே திருப்தியோடு இருக்கிறவள். ரெண்டு வகையினாலையுமே நம்ம அவளுக்கு ஒண்ணுமே பண்ணணுங்கிறது கிடையாது. நித்திய திருப்தியோட இருக்கிறவ கிட்ட போய் புஷ்பத்தை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன், வஸ்திரத்தை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன், உனக்கு நான் நைவேத்தியம் பண்றேன், இதன் மூலமா நீ திருப்தியான்னு பிரார்த்தனை செய்துக்கிறதுலையும் அர்த்தம் இல்லை. என்றைக்கும் திருப்தி இல்லாதவோ கிட்ட போய் இதெல்லாம் பண்றதுனாலையும் திருப்தி அடைய போறது கிடையாது. அதாவது அனித்திய திருப்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அழியக்கூடிய வஸ்துக்களான புஷ்பத்தினாலேயோ வஸ்திரத்தினாலேயோ ஆபரணங்களாலேயோ அம்பிகையை திருப்தி செய்விக்க முடியாது. ஆத்மார்த்தமான அன்பினால் மட்டுமே அம்பாளை திருப்தி பண்ண முடியும். நம்ம சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்து அது எவ்வளவு ஒசந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, சாதாரண வஸ்துவா இருந்தாலும் சரி, அதை முழுக்க பிரேமையோட அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். மனசு முழுக்க அன்போட பிரேமையோட நம்ம எதை சமர்ப்பணம் செய்யறோமோ அதை அந்த பகவதி ஏத்துண்டு அனுகிரகத்தை செய்யறா. என்றும் அழியாத வஸ்துவாக விளங்கக்கூடிய அவளை அழியக்கூடிய வஸ்துக்களாலே திருப்தி செய்விக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பராசக்தியை ஸ்மரிக்க வேண்டியது எப்படின்னு கேட்டாக்க, அவளை தவிர வேற சிந்தனை இல்லாம, அவளை தவிர வேற எதற்கும் பிரதானத்துவத்தை கொடுக்காம அவளை ஸ்மரிக்கிறது தான் அம்பாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படி துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோகோ ஸ்வஸ்தைர் ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசீன். அதாவது சந்தோஷமா இருக்கும் பொழுது அம்பாளை ஸ்மரிச்சா அவள் சந்தோஷப்பட்டு ஞானத்தை கொடுக்கறா. கஷ்ட காலத்தில் அம்பாளை ஸ்மரிச்சா கஷ்டத்தை போக்கறா. சந்தோஷமா இருக்கும் பொழுது அம்பாளை ஸ்மரிச்சோன்னா அம்பாள் சொல்றான, லோகத்திலே விளங்குற எல்லாம் வெறும் மாய, வெறும் ஜடம், அதை எல்லாத்தையும் விட்டுடு, என்னுடைய பாதாரவிந்தம் தான் சாஸ்வதம், அதற்கு மேல வேற ஒரு சாஸ்வதம் இல்லை, அந்த பாதாரவிந்தத்தை பிடிச்சுக்கோ, நான் யாருக்கும் கிடைக்காத மோட்சத்தை உனக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிறா பகவதி. அதுதான் சந்தோஷமா இருக்கும் பொழுது அம்பாளை ஸ்மரிக்கணும். அப்படி ஸ்மரிச்சா பகவதியானவள் ஞானத்தை கொடுக்கறா, கைவல்ய மோட்சத்தை கொடுக்கறா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தேரு ஸ்மிருதா மதிமதீவ சுபாந்த தாசி தாரித்ர துக்க பயஹாரிணி. தாரித்ரம் துக்கம் பயம் இவை எல்லாம் போக்கக்கூடியவள் காத்பதன்யா சர்வோபகார கரணாய சதா ஆர்த்ரஜித்தா. அதாவது நம்ம குழந்தைகளுக்கு உபகாரம் பண்ணணும், அவளுக்கு க்ஷேமத்தை பண்ணணும், அவளுக்கு சௌபாகியத்தை கொடுக்கணும்னு எப்பொழுதும் அதை பற்றியே சிந்தனை பண்ணி கொண்டு உருகக்கூடிய நெஞ்சை உடையவள். அம்மா உன்னை தவிர இந்த லோகத்திலே வேற யார் இருக்கா, தேவர்கள் கேட்கற அம்பாட பார்த்து யார் இருக்காமா, காத்வதன்யா. இந்த லோகத்துல நம்ம குழந்தைகளுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணணுங்கிற சிந்தனையோட இருந்துட்டு உருகக்கூடிய நெஞ்சு நவநீதம் மாதிரி வண்ண உருகிற மாதிரி சௌந்தரிய லகரியில பகவத்பாதால் சொல்ற அம்பாளுடைய சித்தம் எப்படி இருக்கா, வாக புஷ்பம் மாதிரி. அராளா கேசேஷு பிரகிருதி சரளா மந்தகசதே ஷிரீஷாபா சித்தே. வாக புஷ்பம் தொட்டா வாடி போயிடும். அது மாதிரி தேவியினுடைய ஹிருதயமானது அவ்வளவு மெல்லிசா இருக்கான். அம்பாளுடைய ஹிருதயம் தேவியினுடைய சித்தமானது எப்படி இருக்குன்னு கேட்டா அவ்வளவு மெல்லிசா இருக்கு. உருகக்கூடியதான ஹிருதயத்தை உடையவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு அவளுடைய மகிமை அப்படியே சொல்லிட்டே இருக்கு. அவ்வளவு கருணாமூர்த்தியாக
கருணாசாகரியாக பரபிரம்மஸ்வரூபினியா இருந்தாலும் கூட நமக்காக வேண்டி அவ்யாஜமான காருண்யத்தோட கூட நமக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக இத்தனை வடிவங்களை அவள் தாங்கி கொண்டு இருக்காளே, நாம என்ன செய்யணும்னு கேட்டா அவள் ஸ்மரணையில் எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படி துர்காம்பிகையோட மகிமையை அநேக புராணங்கள் சொல்லுறது, அம்பாள் மகிமையை 18 புராணங்களும் சொல்லுறது. துர்கா பரமேஸ்வரியினுடைய மகிமையை பேசாத புராணம் கிடையாது. சிவமகா புராணம், தேவி பாகவதம், தேவி புராணம், பிரம்மாண்ட புராணம், மார்கண்டேய புராணம், வராக புராணம், கூர்ம புராணம், காளிகா புராணம், ஆதித்ய புராணம், எல்லா புராணங்களும் துர்கா பகவதியினுடைய மகிமையை, துர்கா பரமேஸ்வரியினுடைய மகிமையை அதி விசேஷமாக சொல்லுறது. அதிலே தேவி பாகவதத்திலே விளங்கக்கூடிய முக்கியமான ஒரு சரித்திரத்தையும், தேவி பாகவதம் முழுக்கவே துர்கா பரமேஸ்வரி மகிமை தான், புவனேஸ்வரியோட மகிமையும் துர்காம்பிகையோட மகிமையும் தான் சொல்லுறது. துர்கா பாகவதம்னு இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. தேவி பாகவதத்திற்கே சிவ உமாசம்ஹிதையில சிவபுராணத்தில மத்ஸ்ய புராணத்தில எல்லாம் துர்கா பாகவதம் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன துர்கா பரமேஸ்வரியினுடைய மகிமையை இந்த கிரந்தமானது அதி விசேஷமா சொல்லக்கூடிய காரணத்தினாலே இந்த தேவி பாகவதத்தையும் மகாகால சம்ஹிதைன்னு ஒரு கிரந்தம் இருக்கு, இது ரொம்ப வெளியில யாருக்கும் தெரியாது. அந்த கிரந்தத்தையும் பிரமாணமா கொண்டு நாம துர்கா பரமேஸ்வரியின் மகிமைய பிரதானியமா இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். முதல்ல மகாகால சம்ஹிதையில இருக்கிற துர்கையோட வைபவத்தை பார்த்துடுவோம், அப்புறமா தேவி பாகவதத்திலே தேவியை பத்தி எப்படி விசேஷமா சொல்லியிருக்கா. மகாபாகவ மகாகால சம்ஹிதை அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு கிரந்தம். அது வடதேசத்துல வழக்கத்துல இருக்கு. அதாவது கல்கத்தாவில காளி பூஜை கொண்டாடுற இல்லையா, நவராத்திரி 9 தினங்களும் மகாகாளிய விசேஷமா அவ ஆராதனை பண்ணுவா. அத இந்த கிரந்தத்தை பேஸ் பண்ணித்தான் அவ ஆராதனை செய்யறா. அதிலே விசேஷமா தேவியினுடைய சரித்திரம் இருக்கு. மகிஷாசுரனுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா அதுல கொடுத்துருக்க, அதனாலதான் அதிலிருந்து பார்ப்போம்னு சொல்லுவோம். நாம என்ன நினைச்சிருக்கோம், மகிஷாசுரன் ரொம்ப பெரிய பொல்லாத ராட்சசன், சகல புவனங்களையும் அவன் ஹிம்ச பண்ணினா, அப்போ ஜெகன்மாதாவானவள் துர்கா பரமேஸ்வரியாக அவதாரம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணினா அப்படின்னு சிவபுராணம், தேவி பாகவதம், மார்கண்டேய புராணம் எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா அவன் ஒரு ஜென்மத்திலே, கடைசி ஜென்மத்திலே தேவி பக்தனாக விளங்கினான் அப்படின்னு அந்த கிரந்தம் சொல்லறது. அப்படின்னா அதை தெரிஞ்சுக்க வேண்டாமா நாம? அம்பாள் ஆ பிரம்ம கீட ஜனனி அப்படின்னு பேர். அதாவது பிரம்மால இருந்து புழு பரியந்தம் விளங்கக்கூடியதான அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒரே தாயாரா விளங்கக்கூடியவள் பராசக்தி. சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராகசோனே புன்றயிக்ஷு சாப பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜகத் ஏகமாதா. உலகங்களுக்கெல்லாம் ஒரே தாயாராக விளங்கக்கூடியவள் பராசக்தி. அப்ப அசுரானுக்கும் அவதானே அம்மா, தேவர்களுக்கும் அவள் தான் அம்மா, மனுஷியாளுக்கும் அவதான் அம்மா, அசுரானுக்கும் அவதான் அம்மா, மண்ணில் நெழியற புழுவுக்கும் அவதான் அம்மா, பக்ஷிகளுக்கும் அவதான் அம்மா, மிருகங்களுக்கும் அவதான் அம்மா. அப்படி சர்வ ஜனனியாக விளங்கக்கூடியவள் பராசக்தி. இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டாக்க, தன்னுடையதான 3வது ஜென்மத்திலே ஒரு சமயம் என்ன செய்யறான்னு கேட்டாக்க, ஒரு நாள் ஆழ்ந்த நித்திரையில இருக்கான். நித்திரையில் இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ஸ்வப்னமானது ஏற்படுறது. இந்த ஸ்வப்னம் எப்படி ஏற்படுறதுன்னு கேட்டாக்க, அதி உக்ர ரூபத்தோட விளங்கக்கூடிய ஜெகன்மாதா சண்டிகா பரமேஸ்வரியானவள் அவன் சிரஸை வெட்டி அவனுடைய ரத்தத்தை பானம் பண்ற மாதிரி கையில கபாலத்தை வச்சுட்டு இருக்க அம்பாள். அம்பாள் வந்து பரம ரௌத்ரமான மூர்த்தியும் உண்டு. திருவானைக்கா போனேன்னா அகிலாண்டேஸ்வரி சந்நிதிக்கு வெளியில மகிஷாசுர மர்த்தினியினுடைய படம் போட்டிருப்பா, பார்த்திருப்பள். 32 கையோட விளங்கக்கூடிய மகிஷாசுர மர்த்தினி வெந்தியால வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ரூபத்தை அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த ரூபம் உண்டு. இதனால் அந்த படத்தை போய் அங்க போட்டிருக்க, அம்பாளுக்கு எத்தனையோ சித்திரங்கள் இருக்கு, ராஜராஜேஸ்வரி இருக்கா, திரிபுர சுந்தரி இருக்கா, அந்த ரூபங்களை எல்லாம் போடாத சாதாரண மகிஷாசுர மர்தினிய போட்டிருக்கலாமே. பொதுவா மகிஷ மர்தினி 10 கையோட இருப்பா, 12 கையோட இருப்பா, 32 கை
32 கையோடே விளங்கக்கூடிய பகவதியினுடைய ஸ்வரூபம் தந்திர சாஸ்திரங்கள்ல ரொம்ப ரகசியமா இருக்கு. அகிலாண்டேஸ்வரிக்கு அந்த ரௌத்ரமான ஒரு வடிவம் உண்டுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த க்ஷேத்திரத்திலே அந்த மாதிரி ஒரு சித்திரமானது தியான லட்சணத்தின்படி அவ்விடத்திலே போட்டிருக்கு. 32 கையோட விளங்குற மகிஷாசுர மர்த்தினிய வேற எங்குமே பார்க்க முடியாது. என்ன செய்யறான்னு கேட்டாக இவன் வந்து சொப்னத்திலே ஜெகன்மாதாவானவள் அவன் சிரசை வெட்டி அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக அவனுக்கு ஒரு காட்சியானது ஏற்படுறது. ஏற்பட்ட உடனே அப்படி திடுக்குன்னு அவனுக்கு ஸ்வப்னம் கலையறது. த்ரிபுவனங்களும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. தேவர்கள் நம்மளை பார்த்து பயப்படுறா. மனுஷாலை பத்தி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நடுங்கதா நம்மளை பார்த்து. நம்மை வந்து ஒரு ஸ்திரீயானவள் இப்படி தம் சிரசை வெட்டி ரத்தத்தை பானம் பண்றா அப்படின்னு சொன்னாக்க இவள் சாதாரண ஸ்திரீ கிடையாது, இவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டாக்க அவன் தியானம் செய்யும் பொழுது அவனுக்கு பகவதியினுடைய ஸ்வரூபம் தெரியறது. இவள் தான் பரபிரம்மஸ்வரூபிணி. தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள்ல இந்த பராசக்தி தான் நம்மளை சம்ஹாரம் பண்ணியிருக்கா. உக்ரச்சண்டிகா அப்படிங்கிற வடிவத்திலேயும் பத்ரகாளி அப்படிங்கிற வடிவத்திலேயும் ரெண்டு தரம் அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணியிருக்கா. அதாவது அநேகம் தடவை மகிஷாசுரன்கிற பேர்ல நிறைய ராட்சசா இருந்திருக்கா, நிறைய பேர் அம்பாள் சம்ஹாரம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு கல்பத்திலேயும் அந்த அசுரனை பகவதி சம்ஹாரம் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு விதமா சொல்லுறது. பிரதானமாக உக்ரச்சண்டா அப்படிங்கிற வடிவத்திலேயும் பத்ரகாளிங்கிற வடிவத்திலேயும் மகா கோரமான வடிவத்தோட கூட்ட தேவர்களாலேயும் பார்க்க முடியாத ஒரு வடிவத்தோட கூட்ட பகவதியானவள் பிரத்யட்சமாய் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினா அந்த மகிஷாசுரன் அப்படி தெரிஞ்சின்ற உடனேயே இவள் பரபிரம்மஸ்வரூபிணி, நாம க்ஷேமத்தை அடையணும்னு சொன்னா இந்த ஜென்மால அம்பாள ஆராதனை பண்ணணுங்கிற ஞானம் அவனுக்கு ஏற்பட்டதாம். ஏன்னா அசுரனா இருந்தாலும் தேவியின் புத்திரன் தானே, எல்லாருமே தேவியின் புத்திரர்கள் சொல்லும் பொழுது அவனும் தேவியினுடைய புத்திரன் தானே. அதனால இந்த ஜென்மாவிலே நாம பராசக்தியை ஆராதனை செய்யணும், அம்பிகையை ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமானது ஏற்படுறது. ஏற்பட்ட உடனேயே ஜெகன்மாதாவான சண்டிகா பரமேஸ்வரிய விதிவத்தாக அம்பாளை எப்படி ஆராதிக்கணுமோ தந்திர சாஸ்திரங்கள்ல பராசக்தியினுடைய ஸ்வரூபத்தை எப்படி சொல்லி இருக்காளோ அப்படி அம்பாள ஆராதனை செய்யறா. அப்போ அசரீரியானது கேட்கறது. நான் ஏற்கனவே சொன்னோம், அம்பாள பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ண முடியாது. ஏன்னா அவளை பிரத்யக்ஷமா தரிசிக்கக்கூடிய யோக்கியத்தை தேவர்களுக்கும் திருமூர்த்திகளுக்கும் கிடையாது. அம்பாள் முதல்ல அசரீரியாகத்தான் வருவா, அதன் பிறகு தேவர்களோ இல்ல ரிஷிகளோ இல்ல அந்தனர்களோ இல்ல யாரா இருந்தாலும் அவ ஆராதனை செய்துத்தான் அந்த பலத்தினாலத்தான் அம்பாளை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ண முடியும். இது திருமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவ மூணு பேரையும் சேர்ந்துதான். அவாரா இருந்தாலும் அம்பாளை நினைச்ச மாத்திரத்துல பார்க்கலாம் முடியாது. அது பிரம்மாவோ விஷ்ணுவோ ருத்ரனோ யாரா இருந்தாலும் அவ விதிவத்தா பராசக்தியை ஆராதனை பண்ணினாத்தான் அவளுக்கும் தேவியின் தரிசனமானது கிடைக்கும். அசரீரி கேட்கிறது, மகிஷா என்ன வரம் உனக்கு வேணும்னு கேளு. என்ன ஆராதனை செய்திருக்கியே நீ, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, அந்த வரத்தை கொடுக்கறேன். அவன் என்ன பண்ணிருக்கணும், அம்மா எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டிருக்கலாம். அத கேட்கல. ஏன்னா மகாமாயா விஸ்வம் பிரமயசி, அம்பாள் பிரத்யக்ஷமா வந்தா கூட லௌகீகமான விஷயங்களை கேட்கறதுக்கு தான் மனசு தூண்டும். உன் பாதாரவிந்தத்தை கொடுன்னு கேட்கறதுக்கு தூண்டாதான். அந்த நேரத்துல எவன் பகவதியினுடைய பாதாரவிந்தத்தை கேட்கிறானோ அவன் பாக்யசாலி. அம்பாளை என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு கேட்டாக்க உன் பாதாரவிந்தத்தை கொடு, ஒரே பிரார்த்தனை வேற ஒண்ணுமே வேண்டாம். அதை கேட்டாலே மற்றதெல்லாம் தானா வந்துடும். நம்ம தனித்தனியா ஒன்னொண்டையும் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அம்மா காமாட்சி புவனேஸ்வரி உன் பாதார விந்தத்தை கொடு, அது இருக்கிற இடத்துல எது இருக்காது. அம்பாள் பாதார விந்தம் இங்க இருக்குன்னா சகல சௌபாகியங்களும் அங்கதான் இருக்கும்.
அப்படி என்ன செய்யறான்னு கேட்டாக்க அவன் கேட்டான், அம்பாளை பார்த்து கேட்கற, அம்மா சகல புவனங்களுக்கும் ஈஸ்வரியா விளங்கக்கூடிய புவனேஸ்வரினி பராசக்தினி, நான் உங்ககிட்ட என்ன வரம் கேட்கறேன், ரெண்டு ஜென்மாக்கள்ல நீ என்ன சம்ஹாரம் பண்ணினியே அந்த வடிவத்தை மறுபடி எனக்கு காட்டு அப்படின்னு கேட்கிறான். அம்பாள் சொல்ற, அம்பாள் கேட்டதை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி, கேட்க வேண்டியதை ஜாகிரதையா கேட்க வேண்டியது நம்மளோட கடமை. அவ எதை கேட்டாலும் கொடுப்போம். கல்பகாமேஸ்வரின்னு பேரு, மயிலாப்பூர்ல கற்பகாம்பான்னு பேரு விடும். அவள்கிட்ட எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி, கேட்கறத நம்ம ஆனா ஜாகிரதையா கேட்கணும். இது நமக்கு நல்லதை கொடுக்குமா நல்லதை பண்ணுமா அப்படின்னு பார்த்து கேட்கணும். மகிஷாசுரன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, அம்பாளுடைய அந்த வடிவத்தை நாம தரிசனம் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோமே, அவ தரிசனம் கொடுத்தா அதை தாங்கிக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கான்னு யோசனை பண்ணலே. பண்ணாம என்ன பண்ணினான்னு கேட்டேன்னா, தரிசனம் கொடுன்னு கேட்டான். கேட்ட மாத்திரத்திலேயே அம்பாள் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டாக்க, பூர்வ கல்பத்திலே உக்ரச்சண்டிகான்னு 18 கைகளோட 18 ஆயுதங்களை ஏந்தினவளாக, கண்ணங்கரேல்னு கருத்த உருவத்தை உடையவளாக, அவ ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு கூட கண்ணங்கரேல்னு இருக்கும். 18 கைகள்ல 18 ஆயுதங்களை ஏந்தினவளாக, திரிநேத்ரியாக சந்திரகலையை தாங்கினவளாக, அத்தியுக்ர ரூபத்தோட விளங்கக்கூடியவளாக, தேவர்களாலேயும் திருமூர்த்திகளாலேயும் பார்க்க கூடாத பார்க்க முடியாத பரம ரௌத்ர ரூபியா பகவதி ஆவிர் பவித்ததா, கண்ணுல காதுல மூக்குல வாக்குல அக்னி அப்படியே பறக்கிறது அவ ஸ்வரூபத்துல. அந்த ஸ்வரூபத்தை பார்த்தவருடனே மகிஷாசுரன் பயந்து போயிட்டான், அம்மா இந்த ஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, இதை மறைச்சுடு, மறுபடி இன்னொரு வடிவத்தை எடுத்துக்கலாம். இது 16 கை, முதல்ல காண்பிச்ச வடிவத்துக்கு 18 கை. முதல் கல்பத்தில் அம்பாள் அந்த ரூபத்தில் தான் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினான். இது ரெண்டாவது கல்பத்தில் 16 கையோடே விளங்கக்கூடிய ஷோடசபுஜ பத்ரகாளி அப்படிங்கிற வடிவத்தை தாங்கிட்டான். இப்போ எங்க இருப்பான்னு கேட்டா, க்ஷீராப்தியில பார்க்கடல்ல ஆவிர்பவிச்சா. க்ஷீராப்தியில மகாவிஷ்ணு இருக்கார்னு நாம சொல்றோமே, அந்த க்ஷீராப்தியில அம்பாளுக்கும் ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்திலே அம்பாள் சாந்தி துர்காங்கிற ஸ்வரூபத்துல இருக்கா. இந்த பத்ரகாளியானவள் தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க மகிஷாசுரனை சம்ஹரிக்கிறதுக்காக பார்க்கடலுடைய வடதிசையில் ஆவிர்பவிச்சான்னு காளிகா புராணம் சொல்லுது. 16 கையோடே விளங்கக்கூடிய மகாகாளி ஷோடசபுஜ பத்ரகாளி அப்படின்னு பேர். தெற்றிப்பல்லு, ரெண்டு கோரப்பல்லு, திரிநேத்திரம், 16 கைகள்ல 16 ஆயுதம், அப்படி அந்த ரூபத்திலேயும் அதி உக்ர வடிவா விளங்கக்கூடியவளாக, நீலவர்ணத்தை உடையவளாக. உக்ரச்செண்டா வந்து கண்ணங்கரேல் இருந்தா, இப்போ நீல நிறத்தை உடையவளாக நீளமாக அவ சரீரம் முழுக்க விளங்கிறது. நீல நிறத்தை உடையவளாக 16 கைகள்ல 16 ஆயுதங்களை தாங்கினவளாக, மகா கோர வடிவத்தை உடையவளா தரிசனம் கொடுக்கறா. அதையும் பார்த்து மகிஷாசுரன் பயந்து போனான், அம்மா இந்த ரூபத்தையும் பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, இந்த ரூபத்தையும் மறைச்சுக்கோ அப்படின்னு அம்பாளை பார்த்து அவன் சொல்றான். அந்த ரூபத்தை பகவதி மறைச்சுட்டா, மகிஷா நீ கேட்ட அந்த ரெண்டு வடிவமும் தேவர்களாலையும் திருமூர்த்திகளாலையும் கண் கொண்டு பார்க்க முடியாத பொழுது கேவலம் உன்னால் பார்க்க முடியுமா? இந்த ரெண்டு ரூபத்தோட நீ யுத்தம் பண்ணிருக்கே, அப்போ யுத்தம் பண்ணக்கூடிய சக்தியை உனக்கு கொடுத்தவளும் நான் தான். அம்பாளோட யுத்தம் பண்ணிருக்கானே ரெண்டு, இப்ப அவனால கண்ணால் அந்த ரூபத்தை பார்க்கவே முடியல, கண்ணாலேயே பார்க்க முடியாத பொழுது அவளை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணியிருக்கான, எப்படி பண்ணினா? அதுவும் அவ சக்தி தான். இப்போ நீ பார்க்கணும்னு கேட்டியே, நான் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி, யார் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பேன், நீ கேட்ட வரத்தை கொடுத்தே உன்னால் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்த பொழுதும் கூட நான் உனக்கு கொடுத்தேன், வேற ஏதாவது வரம் வேணும்னா கேளு, அந்த வரத்தையும் கொடுக்கறேன். அம்பாளுக்கு பக்த காமதுகா, பக்தர்களுக்கு காமதேனு போன்றவள்,
காமதேனு எப்படி கேட்டதையெல்லாம் கொடுக்குமோ அது மாதிரி பக்தர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி இந்த பகவதியான சண்டிகா பரமேஸ்வரி. அவன் கேட்ட, அம்மா எனக்கு இன்னும் ரெண்டு வரம் வேணும். முதல் வரம் இந்த ஜென்மாலையும் நீ தான் என்னை சம்ஹாரம் பண்ண போறேன்னு தெரிஞ்சுடுத்து எனக்கு. அதனால போன ஜென்மாக்கள்ல ரௌத்ரமான வடிவங்களோட நீ என்ன சம்ஹாரம் பண்ணின, அது மாதிரி இல்லாம இந்த ஜென்மாவிலே சௌமியமான ரூபத்தோட சாத்வீகமான ஸ்வரூபத்தோட என்ன சம்ஹாரம் பண்ணணும், இது எனக்கு முதல் வரம், நான் கேட்கிற முதல் வரம். ஏன் சம்ஹாரம் பண்ணணும், சம்ஹாரம் பண்ணணும்னு ஏன் மகிஷாசுரன் பிரார்த்தனை செய்துக்கிறா, மோட்சத்தை குடுன்னு பிரார்த்தனை செய்துக்கலையே அப்படின்னு கேட்டா, அம்பாலும் உனக்கு மோட்சம் கொடுக்கலையே, சம்ஹாரத்திற்கு அப்புறம்தான் உனக்கு மோட்சம் அப்படின்னுட்டா. அம்பாள் அடுத்து வர கொடுக்க போற ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுடைய கர்மாவினுடைய பலம் அப்படி. எத்தனை பேரை ஹிம்சை பண்ணிருக்கா, எத்தனை லோகங்களை ஹிம்சை பண்ணிருக்கா, எத்தனை ஜீவராசிகளை ஹிம்சை பண்ணிருக்கா, தேவர்களையும் ரிஷி கூட்டங்களையும் மனுஷாலையும் மிருகங்களையும் எத்தனை பேரை ஹிம்சை பண்ணியிருக்கா. அப்போ அந்த கர்மாவை கழிக்காத மோட்சத்துக்கு போக முடியுமா, அம்பாள் பாதத்தை அடைய முடியுமா? யாரா இருந்தாலும் பண்ணின கர்மாவின் பலனை அனுபவிச்சாதான் அம்பாள் கிட்ட போக முடியும். தாமக்னிவர்ணாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோஜனீம் கர்ம பலேஷு ஜுஷ்டாம். கர்மாக்கள், பிராணிகள் செய்யக்கூடிய கர்மாக்களுக்கு யார் பலனை கொடுக்கறா, அம்பாள் தான் கொடுக்கறா, துர்காதேவி தான் கொடுக்கறா. அப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தா அம்பாள்னா அவன் அநேக ஜென்மா எடுக்கணும், எத்தனையோ ஜென்மா எடுத்து அப்புறம்தான் தேவி பாதத்து கிட்ட போக முடியும். ஆனா அவனை சம்ஹாரம் பண்ணினான்னு சொன்னா அவன் எந்த ஜென்மாவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவியினுடைய பாதார விந்தம் அவன் மேல பட்ட மாத்திரத்தில அவனுக்கு மோட்சம். அதனாலதான் ஜெகன்மாதாவானவள் அவனை சம்ஹாரம் பண்றேன் அப்படி வரம் கொடுக்கறான். அது நிக்ரகம் மாதிரி நமக்கு தெரியறது, அது நிக்ரகம் கிடையாது, பரமானுகிரகம், பரமானுகிரகம் அது. அப்படி முதல் வரம் கேட்டான். நீ கேட்டபடி ஆகட்டும் மகிஷா, இந்த ஜென்மாவிலே சாத்வீகமான வடிவத்தோட நான் உன்னை சம்ஹாரம் பண்றேன். இன்னொரு வரம் வேணும்னு கேட்டிய, என்ன வரம் கேளு, அதையும் கொடுக்கறேன். அம்மா, யஜ்யத்தில் எனக்கு அபிர்வாகம் வேணும்னு கேட்கிறோம். தேவர்களுக்கு எப்படி யஜ்யத்தில் அபிர்வாகம் கொடுக்கிறாளோ அது மாதிரி எனக்கும் யஜ்யத்திலே அபிர்வாகம் வேணும், இந்த வரத்தையும் கொடு. மகிஷா, வைதீகமான யஜ்யத்தில் உனக்கு அபிர்வாகம் கிடையாது, ஆனா என்ன ஆராதனை செய்யறதுக்கு முன்னாடி உன்னை ஆராதனை செய்துட்டுத்தான் என்ன ஆராதிக்கணும். இன்னைக்கும் கூட சண்டி ஹோமத்திலே மகிஷனுக்கு ஆராதனை உண்டு. சிம்ஹத்தையும், அம்பாளுடைய வாகனம் சிம்ஹம், அந்த சிம்ஹத்தையும் மகிஷனையும் ஆராதனை செய்துட்டுத்தான் அம்பாளப்படும். அதே மாதிரி என்னுடைய யஜ்யத்தில் அபிர்வாகம் பெறக்கூடிய யோக்கியத்தையும் நான் உனக்கு கொடுக்கறேன். ஒரு அசுரனுக்கு கூட யஜ்யத்தில் அபிர்வாகம் கிடைக்கும்படியாக அனுகிரகத்தை செய்யறா அப்படின்னு சொன்னாக்க அவளை விட கருணாமூர்த்தி யார் இருக்க முடியும். அப்படி அந்த பகவதி ஆனவள் என்ன பண்ணினான்னு கேட்டா, பத்து கையோட விளங்கக்கூடிய காத்யாயனி அப்படிங்கிற ஸ்வரூபம். அவளைத்தான் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரின் தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத், அவளுக்குத்தான் துர்கா அப்படின்னு. அம்பாள் முதல்ல சம்ஹாரம் பண்ணினாளே அவளுக்கு உக்ரச்சண்டிகா அப்படின்னு பேரு. ரெண்டாவதா சம்ஹாரம் பண்ணினாளே அவளுக்கு பத்ரகாளி அப்படின்னு பேரு. மூணாவதாக காத்யாயன மகரிஷியின் ஆசிரமத்திலே வில்வ மரத்திற்கு அடியல அம்பாள் தோன்றார், ஆவிர்பவிக்கிறா. அந்த கதையை நான் விஸ்தாரமா இன்னொரு சந்தர்ப்பத்திலே பகவதியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னு சொன்னாக்க விஸ்தாரமா சொல்றேன். ஏன்னா அது ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்க ரொம்ப பெருசு, மகாகால சம்ஹிதையில இருக்கு. வில்வ விருட்சம் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி. சுவாமிக்கு மூன்று இதழ்கள் இருக்கிற வில்வத்தினால அர்ச்சனை செய்யணும்னு நாம சொல்றோமே, அம்பாளுக்கு ஒரே இலைய வச்சுன்னு அர்ச்சனை பண்ணணும்.
மூணு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஏகத்தை வச்சுட்டே அம்பாளு கர்ச்சனை பண்ணலாம். வில்வ விருட்சமானது சுவாமிக்கு எவ்வளவு பிரீத்தியோ அதே அளவுக்கு அம்பாளுக்கு பிரீத்தி. அந்த வில்வ விருட்சத்திற்கு அடியிலே தான் பகவதியானவள் எல்லா தேவர்களுடைய தேகத்திலே விளங்கக்கூடிய தேக காந்தியும் ஒன்று சேர்ந்து பத்து கையோட தசபுஜத்தோட விளங்கக்கூடியதான காத்யாயனி அப்படிங்கிறதான ஒரு ஸ்வரூபத்தை தாங்கின்றது. தசபுஜ காத்யாயனி அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. நம்ம தேசத்துல இந்த ஸ்வரூபம் இல்லை. வட தேசத்துலதான் முக்கியமா வங்காளத்துல இந்த பத்து கையோட விளங்கக்கூடிய காத்யாயனி மூர்த்தியைத்தான் விசேஷமாக ஆராதனை பண்ணுவா. அவளுக்குத்தான் துர்கா அப்படின்னு நாமா. அப்படி அந்த காத்யாயனியாக அந்த பகவதியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி அவனுக்கு மோட்சமும் கொடுத்தான். அவன் வரம் கேட்டான், அம்மா நான் உன் பாதாரவிந்தத்தின் கீழே எப்பொழுதும் இருக்கணும், இன்னும் உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு வரம் கேட்டான். அவன் கேட்ட மாதிரி இன்னைக்கும் கூட மகிஷனுடைய சிரசின் மேலத்தான் அம்பாள் பாதத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி பிரதிஷ்டை எல்லா இடங்கள்லையுமே விளங்குறது. அவன் சிரசிலே அம்பிகை பாதத்தை பதிச்சிருப்போ அவனுடைய நேத்திரங்கள் அம்பாளை பார்த்தா மாதிரியே இருக்கும். என்ன அது? மகிஷாசுரன் கேட்டவரம் அம்பாள சரணாகதி பண்ணினவா மகாபாபியாயிருந்தாலும் அவனுக்கும் பகவதியானவள் அனுகிரகத்தை செய்யறா. அதாவது பவிஷ்ய புராணத்தில பதினெட்டு புராணங்கள்ல பவிஷ்ய மகாபுராணம்னு ஒரு புராணம், அதுல சொல்லி இருக்கா, இந்த பூமியிலே பெற்ற தாயார் கூட என்ன பண்ணிடுவோ, தன் பிள்ள மகாபாதகத்தை பண்ண வெறுத்து ஒதுக்கிடுவோம். அப்படியே வர்றது அந்த புராணத்துல. என்னதான் பெத்தவளா இருந்தா கூட அவ ரொம்பவும் பாபியா இருந்தான்னு சொன்னா ஒரு கட்டத்துல தாயாரே வெறுத்து ஒதுக்கிடுவோ. ஆனா துர்கே எப்பேற்பட்ட மகா பாவியா இருந்தாலும் கூட அவன் ஒரு தர உன்னை வணங்கினாலும் மறுபடியும் மறுபடியும் அவனை புனிதமாக்கி நீ அனுகிரகத்தை செய்யறே. உன்னை விட உன் தாயார் இந்த லோகத்திலே யாருண்டு? அதனாலத்தான் தாயாருக்கெல்லாம் தாயார்னு அவளை சொல்றோம். தாயினும் நல்லாள் மாத்ருவதீத கருணாம்பிகா. தாயாரை விட கருணை யாருக்கு உண்டு? அம்பாளுக்கு தான் உண்டு. ஷியாமா சாஸ்திரிகள் காமாட்சி கிட்ட உருகிருக்காரு. ஷியாமா சாஸ்திரிகள் அம்பாளை தவிர வேற எந்த சுவாமியையும் பாடவே இல்லை. சங்கீத மும்மூர்த்திகள் மூணு பேருமே அம்பாள் உபாசகாதான். அவ இல்லைன்னா கர்நாடக சங்கீதமே கிடையாது. மூணு பேருமே அம்பாள் உபாசகா, முத்துசுவாமி தீட்சிதர் தியாகராஜையர் ஷியாமா சாஸ்திரிகள், மூணு பேரும் விசேஷமா அம்பாள் ஆராதிச்சவாதான். ஷியாமா சாஸ்திரிகள் அதுலேயும் அம்பாளை தவிர வேற சுவாமிய பாடவே இல்லை. அவர் சொல்ற, காமாட்சி இப்பூமிலோ பிரேமத்தோ காப்பாடே வாரவர் உன்னாரம்மா. கீர்த்தனையில சொல்றாரு, காப்பாத்துறதுக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, எத்தனையோ சுவாமி இருக்கு, ஏன் அம்பாளை சரணாகதி பண்ணணும்? எத்தனையோ தெய்வங்கள் காப்பாத்துறதுக்கு இருந்தாலும் என் குழந்தேனு பிரேமையோட காப்பாத்துறதுக்கு, அன்போட காப்பாத்துறதுக்கு அம்மா காமாட்சி உன்னை விட்டா வேற யார் இருக்கா? அப்போ அந்த அன்பும் அந்த பிரேமையும் அம்பாள்கிட்ட மாத்திரம்தான் உண்டு. அதனாலத்தான் அம்பாளை சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது. மகிஷாசுரனை பார்த்தோமே, தேவியினுடைய ஸ்வரூபத்தை தரிசிக்க கூடியதான யோக்கியதை அவனுக்கு இல்லை. அம்பாள் சொன்னா அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போனா அப்படின்னு. இதே மாதிரி விஷ்ணுவும் சிவனுமே பயந்து போயிருக்கா. அதாவது சாட்சாத் விஷ்ணுவும் சிவனும் என்ன பண்ணினான்னு கேட்டா தேவியினுடைய ஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போனாளா. இதே விஷயத்தையும் இந்த மகாகால சங்கீதை தான் சொல்லரு. அம்பாளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சாத்வீகமான வடிவங்கள் உண்டோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரௌத்ரமான வடிவங்களும் உண்டு.
புவனேஸ்வரியா பரம கருணாமூர்த்தியா கண்கள்ல கருணை மழை பொழிய அம்பாள் இருக்கா. காமாட்சியா கருணாரசாகரையா கருணா கட்டாட்சியா அம்பாள் இருக்கா. அதே மாதிரி அம்பாளுக்கு கோரமான காளி முதற்கொண்ட வடிவங்கள் பிரசித்தமாவுண்டு. அதிலே காமகலா காளி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு ஸ்வரூபம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரகசியமானது, வெளியில தெரியாது. ராவணேஸ்வரன் இந்த அம்பாளைத்தான் விசேஷமா ஆராதனை செய்திருக்கான். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு பலம். ராவணன் வந்து காமகலா காளியைத்தான் ஆராதனை பண்ணியிருக்கான். ராமச்சந்திரமூர்த்தியால ராவணனை முதல்ல சம்ஹாரம் பண்ணவே முடியல. யுத்த களத்துக்கு வந்து நிக்கிறார் ராவணன், நிக்கிறா ராவணனுக்கு எதிர்க்க சுவாமி நிக்கிற. ராவணனை பார்த்தா ராவணன் மாத்திரம் இல்லை, 18 கை அவனை சூழ்ந்து இப்படி நிக்கிறது. அந்த 18 கையில அந்த காளியோட மடியில உட்காண்டிருக்கா ராவணன். ராமர் பயந்து போயிட்ட. அப்படி அணைச்சின் இருக்க அம்பாள் மடியில, குழந்தைய மடியில உட்காந்து வச்சிருக்கிறா மாதிரி. ஏன்னா ராவணன் அவ்வளவு பெரிய தேவி உபாசகன், சாதாரண மட்டவன் கிடையாது. ஹிரண்யகசிப்பு, நம்ம புராணங்கள்ல எல்லாம் பிரம்மாவை குறிஞ்சு தபசு பண்ணினா அளவு கடந்த வரத்தை வாங்கினான்னு சொல்ற. அதெல்லாம் எல்லோருக்கும் சக்தியை கொடுக்கறது அம்பாள் தான். அம்பாளுடைய சக்தி இல்லைன்னா தேவர்களாலையும் சரி அசுரர்களாலையும் சரி யாராலையுமே இயங்க முடியாது. அத்தனை பேருக்கும் சக்தியா இருக்கிறது பராசக்தி ஒருத்தி தான். அதே போல ஹிரண்யகசிபுவும் காமகலா காளியைத்தான் உபாசனை பண்ணினா. அதனாலதான் மகாவிஷ்ணு சின்னமஸ்தா அப்படிங்கிற ஸ்வரூபத்துல அம்பாளை உபாசனை பண்ணி ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணினார். இல்லைன்னா அவனை சம்ஹாரம் பண்ணிருக்க முடியாது. ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணினார்னா துர்கா பரமேஸ்வரிய உபாசிக்கிறார். இது கிருத்திவாச ராமாயணத்தில இருக்கு, காளிகா புராணத்தில இருக்கு, தேவி பாகவதத்திலே இருக்கு. அவர் எப்படி அம்பாளை உபாசனை பண்ணினார், ராமச்சந்திரமூர்த்தி எப்படி அம்பாளை ஆராதனை பண்ணினார். அம்பாளை பார்த்து கேட்கிறார், அம்மா அதர்மத்துக்கு நீ துணை போகலாமா, தர்ம தேவதை இல்லையா நீ, தர்ம தேவதையாக விளங்கக்கூடிய நீ அதர்மத்துக்கு துணை போகலாமா தாயே அப்படின்னு துர்கா பரமேஸ்வரிய ஆராதனை பண்ணி தன்னுடைய நேத்திரத்தை எடுத்து அம்பாளுடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணறதுக்கு போனாராம். அப்ப அம்பாள் பிரசன்னமாகி ஆவிர்பவிச்சு வந்து ராமருடைய கையை பிடிக்கிறா. நேத்திர அம்பாளை தன் கண்ணை எடுத்து அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணறதுக்கு போற. அப்போ அந்த கையை பிடிச்சு அம்பாள் சொன்னாரா, குழந்தையே கவலைப்படாதே, தர்மியோ அதர்மியோ புண்ணியவானோ பாபியோ யாரா இருந்தாலும் என்ன சரணாகதி பண்ணினா அவளை ரட்சிக்க வேண்டியது என் கடமை. இந்த லோகம் முழுக என் குழந்தைகள் இல்லையா இருந்தாலும் உன்னுடைய ஆராதனா பலத்தின் காரணமாக ராவணனை விட்டு இப்பொழுதே நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள் அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம்தான் ராமச்சந்திரமூர்த்தியால ராவணனை சம்ஹாரம் பண்ண முடிஞ்சது. என்ன, அந்த பராசக்திக்கு மேல பராக்கிரமம் இந்த லோகத்தில் யாருக்குமே கிடையாது. அதிலேயும் நம்ம எவ்வளவு சாத்வீகமா மேல பாசத்தையும் மங்குஷத்தையும் ரெண்டு கரத்துல, கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் கீழ் ரெண்டு கரத்துல வச்சுண்டு லலிதா மகா திரிபுர சுந்தரி ராஜ ராஜேஸ்வரி காமாட்சின்னு இருக்காளு, அவளுக்கு அத்தி உக்ரமான ஒரு வடிவம் உண்டு. அதற்குத்தான் காமகலா காளின்னு பேர். விஷ்ணுவும் சிவனும் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, இந்த ரூபத்தை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அம்பாளுடையதான இந்த ரூபத்தை, அதை கண்ணாலேயே பார்க்க முடியாது. முதல்ல மற்ற ஸ்வரூபங்களையாவது முயற்சிக்கலாம். தேவியினுடையதான் அந்த வடிவத்தை கண்ணால பார்க்கக்கூடியதான யோக்கியத்தை யாருக்குமே கிடையாது. அதை தரிசனம் பண்ணணும், அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணத்திலே அநேக காலம் தேவியினுடையதான காமகலா காளிங்கிற வடிவத்தை தரிசனம் பண்ணும்படியாக தபஸ் இருக்கா. அதாவது சகப்பிலேயே நிறைய வேரியேஷன்ஸ் உண்டு. அம்பா லலிதாம்பாளுடைய சகப்பு, புவனேஸ்வரி சகப்பு எப்படின்னா பிளீசிங்கா இருக்கும், அப்படியே கருணைய பொழியறா மாதிரி இருக்கும். அதுவே பிரளய காலத்துல உலகத்தை எரிக்கிற நெருப்பு சகப்பு தான்.
அதை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்க முடியுமோ? அது பயத்தை உண்டு பண்ணக்கூடியது. அந்த காளிகனுடைய சிகப்பு நிறம் எப்படின்னு கேட்டாக்க, அப்படி பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சிகப்பு. சிவனும் விஷ்ணுவும் இப்படி அநேக காலம் தபஸ் இருக்கா, அப்படி தபஸ் இருந்த ஒரு கட்டத்தில் பிரம்மாண்டமே செவந்து போயிடுதான். சிவப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை பிரம்மாண்டத்தில். எல்லா வஸ்துக்களும் சந்திர சூரியாளில் இருந்து லோகத்திலே விளங்குற பசு பக்ஷி மிருகங்கள்ல இருந்து ஒரே சகப்பு மயம்தான். எல்லாமே செக்கச்சவேல்னு போயிடுத்தப்படியே. அப்போ உலகிலே விளங்குற ஜீவராசுகள்லாம் என்ன பண்ணிட்டுதான், ஏதோ உத்பாதம் ஏற்பட போறது போல இருக்குன்னு பயந்து அதை கூட்டுக்குள்ள அப்படி ஒடுங்கி போயிடுது. பறவைகள்லாம் கூட்டுக்குள்ள ஒடுங்கி இருக்கு, மிருகங்கள் எல்லாம் அதனுடைய இடத்துல ஒடுங்கி இருக்கு, மனுஷாலாம் வெளியிலேயே வரல. அப்படி ஒரு கோரமான ஒரு சூழ்நிலையானது ஏற்படும் பொழுது சாட்சாத் பகவதியானவள் மகா ரௌத்ரமூர்த்தியாக காமேஸ்வர பைரவர் கீழே விளங்க, அந்த காமேஸ்வர பைரவர் மேல அவருடைய மார்பிலே வலது காலை பதிச்சவளாக காளி ரூபத்தில் எப்பொழுதுமே சுவாமிக்கு மேலதான் அம்பாள் இருப்பா. எந்த காளி வடிவத்தை பார்த்தாலும் பரமசிவன் கீழே படுத்துட்டு இருப்பார். அந்த பரமசிவன் மேல ஒரு காலம் மிதிச்சுண்டு தான் அம்பாள். அவர் ஹிருதயத்தில் தன் பாதத்தை வச்சிருப்போம். அது ஏன்னு கேட்டா, அந்த பரமசிவனுக்குள்ள இருந்து இயங்கிறது அம்பாளுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அவருடைய மார்பில பாதத்தை பதிச்சா மாதிரி அம்பாள் இருக்கா. காளி ரூபத்தில் எப்பொழுதுமே அந்த ஒரு வடிவம் தான். அதில் காமகலா காளிக்கு காமேஸ்வர பைரவர்னு பேரு, சுவாமி பேரு. அவருடைய மார்பிலே தன்னுடைய பாதத்தை பதிச்சவளாக, 18 கரங்களில் அநேக ஆயுதங்களை தாங்கினவளாக, அதி ரௌத்ரமான வடிவத்தை உடையவளாக அப்படி பகவதியானவள் பிரத்யக்ஷமாற செக்கச்சவேர்ந்து சிவந்த வர்ணத்தை உடையவளாக பிரளயகால அக்னி மாதிரி, உலகத்தையே பஸ்மாவாக்கிண்டு வரக்கூடிய பிரளயகால அக்னி மாதிரி பகவதியினுடைய தரிசனமானது அவ்விடத்திலே ஏற்படுறது. அப்படி ஏற்பட்ட மாத்திரத்தில் என்னாகிறதுன்னு கேட்டா, பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் கண்ணை மூடினுட்டாளாம். சுவாமியும் மகாவிஷ்ணுவும் கண்ணை மூடினுட்டா. இது மகாகால சம்ஹிதைங்கிற கிரந்தத்தில் இருக்கு. ஏன்னா, அம்மா உன்னுடைய இந்த வடிவத்தை பார்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது, உன்னை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் தபசு பண்ணினோம், ஆனா எங்களாலே கூட உன்னுடையதான இந்த கோரமான வடிவத்தை பார்க்க முடியாது தாயே அப்படின்னு சிவனும் விஷ்ணுவும் கண்ணை மூடிண்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிண்டா. சட்டு இந்த சூழ்நிலை மாறி போறது. அவ சொன்ன உடனேயே சூழ்நிலை அப்படியே சட்டுன்னு மாறி போறது. ஒரே எங்கேயும் பார்த்தாலும் ஒரு இனிமையான குயில் குயிலோட சப்தம் கேட்கறது, இப்படி வசந்த காலம் வந்த மாதிரி இருக்கு. இப்போ கண்ணை திறந்து பாரும் போது மிருதுவா ஒரு குரல் கேட்கறது. சத்த முன்னாடி பார்த்தா கண்ணில் அக்னி பறக்க, காதில் அக்னி பறக்க, திக்கெல்லாம் அக்னி பறக்க, 18 கைகளில் 18 ஆயுதங்களை ஏந்தி கொண்டு மகா ரௌத்ரமூர்த்தியா உலகத்தை இந்த க்ஷணமே சம்ஹாரம் பண்ணிடுவேன் அப்படிங்கும்படியாக மகா ரௌத்ரிணியா பகவதியினுடைய ஆவிர்வாவம் ஏற்பட்டது. அடுத்த க்ஷணம் அப்படியே எல்லாம் மாறி போய் ஒரு இனிமையான குரல் கேட்கற மாதிரி இருக்கேன்னு கண்ணை திறந்து பார்த்தா, ராஜராஜேஸ்வரீம் மகா திரிபுர சுந்தரீம் ஸ்ரீசக்ர சஞ்சாரிணீம் அப்படின்னு ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து பாகத்திலே விளங்குறவளாக ரெண்டு கால இறுக்கி மடிச்சுண்டு பாஷாங்குஷத்தையும் கரும்பு வில்லையும் மலர் கனைகளை ஏந்தினவளாக லலிதா மகா திரிபுர சுந்தரியாக காமாட்சியாக ராஜ ராஜேஸ்வரியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறா. மகாவிஷ்ணுவும் பரமசிவனும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணி, அம்மா முன்னாடி நாங்க பார்த்த வடிவம் உன்னுடைய உண்மையான வடிவமா, அல்லது இப்ப நாங்க பார்க்கறது உன்னுடைய உண்மையான வடிவமா? பார்க்கறதுக்கே அதிகோர பயங்கரமா விளங்கக்கூடிய அந்த வடிவம் எங்கே? பார்ப்பதற்கு இனிமையான கருணையை பொழியக்கூடியதான இந்த வடிவம் எங்கே? உன் ஸ்வரூபம் எது தாயே அப்படின்னு அவ பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது பகவதி தன் ஸ்வரூபத்தை பிரதிபிம்பிக்கும்படியா, ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியா ஒரு கண்ணாடியை உற்பத்தி செய்யறா. ஒரு சாதாரண கண்ணாடியாலெல்லாம் அம்பாளை பார்க்க முடியாது. திருவானைக்காவல்ல
ஸ்ரீசக்கர பிரதிஷ்ட தாடங்க பிரதிஷ்ட பண்ணறதுக்கு முன்னாடி சங்கரர் ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய காலத்திலே அம்பாள் ரௌத்ரமா இருந்த பொழுது ஒரு பெரிய நலக்கண்ணாடிய கொண்டு போய் அம்பாளுக்கு முன்னாடி வெப்பாலம் காலம் வர கதவை திறந்த உடனேயே சுக்கு சுக்கா வெடிச்சு சதருமா அந்த கண்ணாடி. அதுக்கப்புறம்தான் பூஜை பண்ணிவிட்டு வகிடுகிறேன்னு பூஜை பண்ணிவிட்டு வெளியில வந்துருவாளாம். அப்படி ரௌத்ரமா இருந்தா அகிலாண்டேஸ்வரி அவளை ஸ்ரீசக்கர தாடங்க பிரதிஷ்ட பண்ணி பரம சௌமிய மூர்த்தியாக பகவத் பாதா நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்க அம்பாள். அப்படி இந்த கண்ணாடியால் அவளை பிரதிபிம்பிக்க முடியுமா? அவள் விசேஷ சக்தியினால ஒரு கண்ணாடியை உற்பத்தி பண்ணி இந்த கண்ணாடியில என்ன பாருங்கோ அப்படிங்கிற இவ கேட்டாலொல்லியும் உன்னுடைய உண்மையான வடிவம் எது தாயே? செத்த முன்னாடி பார்த்த வடிவமா அல்ல இந்த வடிவமா? வெளியில பார்க்கும் பொழுது அப்படியே அருணாம் கருணாதரங்கிதாட்சிம் திருத பாஷாங்குஷ புஷ்ப பானஜாபாம் அணிமாதி பிராமிருதாமயூங்கை ரகம் வித்யேவ விபாவயே பவானி. உதிச்சு வரக்கூடிய சூரியன் மாதிரி நிறம், கருணைய பொழியக்கூடியதான கண்ணு, பாஷம் மங்குஷம் கரும்புவில் புஷ்பபானத்தோட பரம சௌமியமான மூர்த்தி. அது அப்படியே கண்ணாடியில பார்த்தோம்னு சொன்னாக்க முன்னாடி எந்த ரூபத்தை அவ தரிசனம் பண்ணினாலோ அந்த ரூபம் கண்ணாடியில தெரியறது. வெளியில பாக்குறதுக்கு பரம சௌமியமா இருக்கா, இந்த கண்ணாடியில பார்த்தா சொன்னாக்க எந்த ரௌத்ரமான வடிவத்தை அவ பார்த்தாளோ, நாராயணரும் பரமேஸ்வரனும் எந்த ரௌத்ரமான வடிவத்தை பார்த்தாளோ அந்த வடிவம் கண்ணாடியில தெரியறது. அந்த கண்ணாடியிலையும் கூட அந்த ரூபத்தை பார்க்க முடியாம அவ தன்னுடைய நேத்திரங்களை மூடிண்டா. அப்படின்னு மகாகால சம்ஹிதையிலே காமகளா காளி காண்டம்ங்கிற இடத்திலே தேவியினுடைய வைபவத்தை அவ்வளவு விசேஷமா சொல்லி இருக்கா. அந்த பராசக்திக்கு மேல வேற ஒரு வஸ்து திரிபுவனத்திலேயும் கிடையாது. அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலா அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே. திரிபுரங்களுக்கு அசுரர்களா விளங்கின தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலிங்கிற ராட்சசர்கள் மூணு பேரு, அந்த மூணு பேரை சம்ஹாரம் பண்ண பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் கூட அம்மா உன் பாதாரவிந்தத்திற்கு வந்து சரணம் சரணம்னு உன்னை நமஸ்காரம் பண்றாளே தாயே. சரணம் சரணம் என நின்ற நாயகி அவாளே நமஸ்காரம் பண்றான்னு சொன்னாக்க நாம ஸ்மரிக்க வேண்டியது அந்த பகவதியினுடைய பாதார விந்தத்தை தவிர வேற ஒண்ணு கிடையாது. விஷ்ணுவும் சிவனும் பிரம்மாவும் சமஸ்த தேவ சமூகங்களும் ஆதிசக்தியா விளங்கக்கூடிய கௌரியனுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்றா, புவனேஸ்வரியனுடைய பாதார விந்தத்தை சரணாகதி செய்யறா. அப்படின்னு சொன்னா நாமளும் அவளையே சரணாகதி பண்ணணும். அப்படி சரணாகதி செய்தவாளுக்கு இனி மரணமும் பிறவியும் கிடையாது, அவர்கள் முக்தி அடைஞ்சுடுறா. யாரு அம்பாளுடைய பாதார விந்தத்திற்கு வந்து சரணாகதம்னு அவள் பாதத்திலே விழறாளோ அவளுக்கு இனி ஒரு பிறவி கிடையாது. அதுதான் அந்த பகவதியினுடையதான ஒரு காரூயம். அந்த பராசக்திக்கு துர்கா அப்படிங்கிற நாமம் ஏன் ஏற்பட்டது? துர்கான்னு சொல்றோமே நாம் அம்பாளை, துர்காங்கிற நாமமானது அம்பாளுக்கு ஏன் ஏற்பட்டது? துர்லபா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா சகஸ்திரநாமா சொல்லறது. துர்லபா சுலபான ஒரு நாமா இருக்கப்படாது சகஸ்திரநாமால, சுலபானே சுலபான சுலபா சோபனாகதீகின்னு இருக்கு. சுலபான்னு சொல்லறது துர்கமானு சொல்லறது. சுலபானா என்ன? சுலபமா அடையத்தக்கவள், துர்லபா அடையவே முடியாதவள், துர்கமா நெருங்க முடியாதவள். அப்படியெல்லாம் அம்பாளுக்கு நாமம் இருந்தா நம்ம எப்படி அவளை சரணாகதி பண்றது? ஸ்ரீ மாதான சகஸ்ரநாமா தான் சொல்லுறது. பிரசவித்ரீங்கிறது பிரசவிச்சு வெளியில எடுத்தவள். ஒரு தாயார் குழந்தைய பிரசவிக்கிற மாதிரி
நம்ம எல்லோரையும் பிரசவிச்சவள் யாருன்னா அம்பாள் தான். விதாத்ரி கர்ப்பத்தில தாங்கினவோ, ஜனனி பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தவோ, வயத்துல கரு வளர்றது இல்லையா, அந்த கருவுக்கு உயிர் கொடுக்கறதுனால தாயாருக்கு ஜனனி அப்படின்னு பேர். இந்த பூமியில விளங்கக்கூடிய தாயாருக்கு நாம என்னென்ன நாமாவை சொல்றோமோ அத்தனை நாமாவையும் சகஸ்ர நாமாவிலே வாக் தேவதைகள் அம்பாளுக்கு சொல்ற. ஜனனி, விதாத்ரி, பிரசவித்ரி, ஐ. ஐ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஐ அப்படின்னு சொன்னாக்க ஆயான்னு அர்த்தம். தத்துவம் ஐ, தத்து துவம் ஐ அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா. ஆயான ஒரு குழந்தைக்கு வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவடைத்தம் பாதத்திறம் பாடி மாணிக்க மாதகர் சொல்ற, நம்முடைய மலத்தை எல்லாம் துடைக்க கூடியவள். இதை விடவும் வேற என்ன சகஸ்ரநாமா அம்பாளை சொல்லுறது சொல்லுங்க. ஐ, விதாத்ரி, பிரசவித்ரி, ஜனனி, அம்பா அப்படியே அணைச்சு காப்பாத்துறவோம். அம்மானா என்ன அர்த்தம், அம்மான்னு நம்ம சொல்றோமே, அம்மானு சொன்ன மாத்திரத்துல அந்த தாயார் குழந்தைய அணைச்சு தட்டி கொடுக்கற, அதனால அவளுக்கு அம்பா. ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவ பாதத்துல விழுந்தோம்னா நம்மளை அணைச்சு காப்பாத்துறதுனால அவளுக்கு அம்பா, அதுதான் அம்பாள் சொல்றோம் இல்லையா நம்ம. அம்பாள், 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 அம்பாள்னா என்ன அர்த்தம், அப்படி அணைச்சு காப்பாத்துறதுனால அவளுக்கு அம்பான்னு பேர். அம்பிகா அவளே தன்னை எப்படி சொல்லிக்கிற அம்பாள். நம்ம இத்தனை பேர் சொல்றோமே, மீனாட்சி, காமாட்சி, புவனேஸ்வரி, கமலாம்பா, திரிபுர சுந்தரி, விசாலாட்சி, அகிலாண்டேஸ்வரி, மங்களாம்பா, அவ எப்படி சொல்லிக்கிறா தன்னை. நம்ம எல்லாம் சொல்றோம், இத்தனை நாமா சொல்றோம் நம்ம, அவ எப்படி தன்னை சொல்லிக்கிறா, லலிதாம்பிகா. அது அவரோட சிக்னேச்சர். அது சகஸ்ரநாமா ஸ்ரீமாதான்னு ஆரம்பிக்கிறது, லலிதாம்பிகான்னு முடியறது, ஸ்ரீமாதால இருந்து சிவசக்தி ஐக்கிய ரூபிணி வரைக்கும் வாக்தேவதைகள் பண்ணினா, தேவியினுடைய அம்சமா விளங்கக்கூடிய வாக்தேவதைகள் பண்ணினா, அந்த லலிதாம்பிகாங்கிறது அம்பாளுடைய சிக்னேச்சர் அப்ரூவல். அது லலிதையாகிற தாயார், அம்பிகான்னா அம்மா, அணைச்சு காப்பாத்தக்கூடிய அம்மா தாயார். லலிதா அம்பிகான சைன் போட்டிருக்க அம்பாள், அம்பாள் சைன் போட்ட கிரந்தத்தை தான் நாம பாராயணம் பண்றோம். அது சாதாரண கிரந்தம் கிடையாது, அம்பாள் சைன் போட்டு அப்ரூவ் பண்ணி இதை பாராயணம் பண்றவாளுக்கெல்லாம் மோட்சத்தையும் போகத்தையும் கொடுப்பேன்னு சொன்ன கிரந்தத்தை நாம பாராயணம் பண்ணுறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்க. அப்படி லலிதா சகஸ்ரநாமத்திற்கு சமானமான ஒரு கிரந்தம் திரிபுவனங்களில கிடையவே கிடையாது. எந்த நூலையும் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு சமானமா சொல்லவே முடியாது. அந்த லலிதா சகஸ்ரநாமத்துல தான் அம்பாள துர்லபா, துர்கமா, துர்கா இப்படி எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நெருங்க முடியாதவள், அடைய முடியாதவள்னு வாக்தேவதைகள் சொல்லி இருக்காளேன்னா, தாம்பிகத்தினால் அடைய முடியாதவள், ஆடம்பரத்தினால் நெருங்க முடியாதவள் அம்பாள. ஆத்மார்த்தமான பக்தியோட அன்போட பிரேமையோட தான் அவளை நெருங்க முடியும், அவளை அடைய முடியும். அதனாலதான் அவளுக்கு துர்கா அப்படிங்கிற நாமா. இந்த துர்காங்கிற நாமாவினுடைய மகிமைய, துர்காங்கிறது பஞ்சாட்சரம், தேவி பஞ்சாட்சரம்னு பேரு. அதான் சொன்னேன்னு, அம்பாளுடைய ஒவ்வொரு நாமாவகத்தையும் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு நாள் வேணும் அதனுடைய மகிமையை சொல்றதுக்கு. இப்ப துர்காவினுடைய மகிமையை ஒரு கிஞ்சித்து தான் பார்க்க போறோம், துளி போறதான், ரொம்ப எல்லாம் பார்க்க முடியாது நம்மளால.
இந்த துர்கா அப்படிங்கிறது அந்த வேதங்களை கடைஞ்சு எடுத்த ரத்னம் மாதிரி விளங்கக்கூடிய தேவியினுடைய நாமா தேவி பஞ்சாட்சரம்னு பேர். இதற்கு நம்ம ஏதாவது மூலமந்திரத்தை வாங்கிக்கணும்னா குருநாதர்கிட்ட போகணும், அவர் நம்மளை பரீட்சை பண்ணுவார், அப்புறம் நம்மளை உபதேசம் பண்ணுவார், அதை தன் ஆவர்த்தி பண்ணணும், ஜபம் பண்ணணும்னு எல்லாம் இருக்கு. துர்கா நாமாவை எப்போ வேணும்னாலும் சொல்லலாம், யார் வேணும்னாலும் சொல்லலாம், எந்த சூழ்நிலையிலையும் சொல்லலாம். தகாரம், உகாரம், ரேபம், ககாரம், ஆகாரம், அதாவது இத்து, ஊ, இரு, க, ஆ, துர்கா. இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு து. ரேபம் ர, க பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு ஆ. அஞ்சு அக்ஷரம். இதற்கு சமானமான ஒரு நாமா இந்த லோகத்தில் கிடையாது. துர்கா தேவி பஞ்சாட்சரம்னு பேரு. இத எவன் ஜபிக்கிறானோ அவன் எந்த யஜ்ஞத்தையும் பண்ண வேண்டாம், யாகாதிகளை செய்ய வேண்டாம், சுலபமா மாயைய தாண்டி என்னுடைய பாதார விந்தத்தை அவன் அடைவான். இது துர்கையினுடைய வாக்கு. துர்காங்கிற நாமாவை என்னுடைய பக்தன் எவன் சொல்றானோ அவன் சிரமம் இல்லாம கஷ்டப்படாம மாயாவிலாசத்தை தாண்டி என்னுடைய பாதார விந்தத்தை அவன் அடையறான். அப்படின்னா எப்பேற்பட்ட மகோத்தமமான ஒரு நாமா அந்த துர்காங்கிறதான ஒரு நாமா. அப்படி அந்த நாமாவானது பகவதிக்கு எப்படி ஏற்பட்டது? வேதத்திலையும் கூட தாம் அக்னிவர் நாம் தபசா ஜ்வலந்தீம் வைரோஜனீம் கர்ம பலேருஷ்டாம் துர்காம் தேவீகும் சரணமகம் பிரபத்யே. வேதமே அம்பாளத்தா சரணாகதி செய்யறது. புருஷ தேவதைக்கு சரணாகதி சொல்லல, விஷ்ணுவையோ சிவனையோ சரணாகதி பண்ணல வேதம். நமஹா நமஹான்னு நமஸ்காரம் தான் பண்ணறது. அம்பாளத்தா வேதமே சரணாகதி பண்ணறது. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகா. வேத மாதா வகுட்டுல சிந்தூரம் இட்டுன்னு இருக்கா, குங்குமம். அந்த குங்குமம் என்னது? காமாட்சியினுடைய பாதத்துல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தூளி. ஸ்ருதி வேதம் சீமந்த சிந்தூரி வகுட்டு குங்குமம் கிருத பாதாப்ஜ தூளிகா. காமாட்சியான புவனேஸ்வரியனுடைய பாதத்துல ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தூளிய சதுரு வேதங்களுக்கு மாதாவா விளங்கக்கூடிய காயத்ரி தேவி தன் வகுட்டுல சீமந்த சிந்தூரமா தாங்கின் இருக்கா. அப்படின்னா அந்த வேதம் யார சரணாகதி பண்றது? சாட்சாத் அம்பாளத்தா சரணாகதி பண்றது. சதுரு வேதங்களும் அம்பாளத்தா சரணாகதி செய்கிறது. அப்படி துர்கமன் அப்படின்னு ஒரு ராட்சசன். எதனால துர்காங்கிறனா பிரசித்தமாச்சுங்கிறது தேவி பாகவதத்தில் இருக்கு. காஷி காண்டத்தில் துர்கா பரமேஸ்வரியினுடைய எல்லா வடிவங்களையும் நான் பார்க்கணும். எங்கே போய் நான் பார்க்கறது? காஷிக்கு போனேன்னா பார்க்கணும். ஏன்னா காஷியை விட ஒரு சாக்த பூமி, தேவியினுடைய சன்னிதானங்கள் விளங்கக்கூடிய பூமி கிடையாது. அத்தனை தேவி ஆலயங்களும் காஷியில் இருக்கு. 51 சக்தி பீட்டங்களும் காஷியில மட்டுமே இருக்கு. தனித்தனியா போய் நம்ம இந்தியா முழுக்க தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் ஒடிசா பீகார் அங்க எங்க அலைஞ்சு திரிஞ்சு நம்மால பார்க்க முடியுமோ முடியாதோ. காஷிக்கு போனேன்னா ஒரு மாசம் தங்கினேன்னா அந்த 51 சக்தி பீட்டங்களையும் பார்த்துடணும். ஏன்னா காஷி தேவி பூமி. அந்த காஷியே ஸ்ரீசக்கரம் விசாலாட்சிங்கிற ஸ்வரூபத்தில் ராஜராஜேஸ்வரியா இருக்கா. அன்னபூர்ணேஸ்வரிங்கிற ஸ்வரூபத்தில் பராசக்தியா இருக்கா அம்பாள். அதற்கு சமானமான பூமி கிடையாது. அந்த காஷியிலே தேவியினுடையதான அநேக துர்கா வடிவங்கள் அந்த காஷியிலே விளங்கிறது விசேஷமாக. அப்படி துர்கமன்கிற அசுரன் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, அந்த காஷி காண்டத்தில் இந்த சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லியிருக்கா அம்பாளுக்கு துர்கா அப்படின்னு எப்படி பெயர் வந்ததுங்கிற விஷயத்தை.
அவன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, ருரு அப்படிங்கிற அசுரனுடைய வம்சத்தில் வந்தவன் துர்கமன் சுக்கராச்சாரியார் கிட்ட போய் கேட்கறா, நான் அநேக சித்திகள் அடையணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ, திரிபுவனங்களையும் நான் ஜெயிக்கணும், திரிபுவனத்திற்கும் நான் ஈஸ்வரனாக இருக்கணும், நான் தான் தலைவனாக இருக்கணும், இந்த மூன்று புவனங்களில் விளங்கக்கூடியதான எல்லா ஜீவராசுகளும் எனக்குத்தான் நமஸ்காரம் பண்ணணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்கோ அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் கேட்ட உடனே என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, பிரம்மா சுக்கராச்சாரியா சொல்ற பிரம்மதேவரை குறிச்சு தபசு பண்ணு, சதுர்வேதாத்மகமா விளங்கக்கூடிய மூர்த்தி அவர், சதுர்வேதங்களும் அவருக்கு நான்கு முகமா இருக்கு, கேட்கக்கூடிய பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி, அவரை சரணாகதி பண்ணு, அவருடைய மூலமந்திரத்தை நான் உபதேசம் செய்கிறேன், அதை ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணி நான் பிரசன்னமாக அவர்கிட்ட நீ என்ன வரத்தை கேட்கணுமோ அந்த வரத்தை கேட்டுக்கோ. தபஸ் பண்றான், அநேக வருஷ காலம் தபஸ் பண்றான். எப்படின்னா அவன் உடம்ப பூச்சிகள் தொலைச்சு அந்த பக்கமா இப்படி தொலைச்சு அப்படி வெளியில போறதான், புத்து மூடிடுத்து அவனுடைய சரீரத்தை, அந்த புற்றுக்குள்ள பூச்சிகள் உள்ள போய் அவனுடைய தேகத்தை தொலைச்சு வெளியே போறது கூட அவனுக்கு தெரியல. எப்பேற்பட்ட தபஸ்வி பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலே நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடுறது, நம்ம அம்பாலது அது அதை விட்டுடுறோம், எறும்பு கடிச்ச இடத்தை தடவி கொடுத்துட்டு இருக்கோம். நாம நம்முடைய சரீரம் இப்படி இருக்கு, அவனுக்கு இந்த பூச்சி தொலைச்சதே தெரியாத அளவுக்கு தபசு பண்ணான்னு தேவி பாகவதம் சொல்றது, ஸ்காந்த புராணம் சொல்றது. அப்படி புத்து மூடிடுத்தவனே இவ்வளவு உக்ரமா அவன் தபசு பண்ணும் பொழுது அவனுடைய தேகத்திலிருந்து அக்னியானது, ஏன்னா பிரம்மதேவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கவே இல்லை. அவனுக்கு தரிசனம் கொடுத்தா விபரீதமா வரம் கேட்பான். அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தோன்னு சொன்னா உலகங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்துடும். அதனால இவன் தவத்தை விட்டுடுறானான்னு பார்ப்போம், தவத்தை விட்டுட்டான்னா இவனுக்கு வரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரம்மா யோசனை பண்ணிட்டு அவனுக்கு பிரசன்னமாகவே இல்லை. ஆனா அவ்வளவு உக்ரமா அவன் தபசு பண்ணினா அதற்கான பலனை கொடுக்கலேங்கிறது அதர்மம் இல்லையா? யாரு தபசு பண்ணினாலும் அவளுக்கு கேட்ட வரத்தை அந்த தெய்வம் கொடுத்துத்தான் ஆகணும், இது பராசக்தி விதிச்ச விதி. சர்வானுல்லங்க சாசனான்னு பார்த்தோமே, அவன் ஒரு கட்டளை இட்டுட்டான்னு சொன்னா அதை யாராலையும் மீற முடியாது, எல்லோரும் அதை அனுசரிச்சுத்தான் ஆகணும். அப்போ இந்த அவனுடைய தேகத்திலிருந்து சகசிராரத்திலிருந்து உச்சந்தலிலிருந்து அக்னி கிளம்பி உலகங்களை எரிக்க ஆரம்பிச்சுடுத்தும், ஸ்வர்கலோகத்தை எரிக்கிறது, பாதாளத்தை எரிக்கிறது, பூமியை எரிக்கிறது, தவிக்கிறா எல்லா உயிர்களும். எதனால திடீர்னு இந்த அக்னியானது எரிக்கிறதே, சூடு எல்லா இடத்தையும் பரவுறதே, தாங்க முடியலையே அப்படின்னு எல்லோரும் தவிக்கும் பொழுது தேவர்கள்லாம் பிரம்மாவை போய் நமஸ்காரம் பண்றா, சுவாமி திடீர்னு எங்களுடைய உலகத்தை ஒரு அக்னி எரிக்கிறது, எங்களை தாங்க முடியல, என்ன காரணம்? தேவர்களே, துர்கமன் என்னை குறிச்சு உக்ரமா தபசு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நான் இன்னும் பிரசன்னமாகல, பிரசன்னமாகி அவனுக்கு வரத்தை கொடுத்தேன்னா அது த்ரிபுவனங்களுக்கும் பெரிய ஆபத்தா போயிடும். அந்த காரணத்தினாலே அவனுக்கு நான் தரிசனம் கொடுக்கலே, அவனுக்கு தரிசனம் கொடுக்காத காரணத்தினால்தான் அவனுடைய தேகத்திலிருந்து அக்னியானது கிளம்பி அவனுடைய தபோபலம் உங்களை எரிக்கிறது. அவன் தவத்தை நிறுத்தலேன்னா உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா தபஸினுடைய வலிமை அது. யாரு தபசு பண்றாங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பண்றாங்கிறது தான் முக்கியம். அப்படி தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, சுவாமி இதற்கு வேற வழி இல்லையா? இருக்கு, நான் அவனுக்கு பிரசன்னமாகி அவன் கேட்ட வரத்தை கொடுக்கணும், அதனால பல கஷ்டங்கள் விளையும், அதை நீங்க எல்லோரும் பொறுத்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா மறைஞ்சு போறார். துர்கமனுக்கு காட்சி கொடுக்கிறார். அவர் காட்சி கொடுத்த உடனே குத்து மண்ணெல்லாம் அப்படியே சரிஞ்சு விழருது. அவன் அப்படியே அந்த உடம்புல ஒண்ணுமே இல்லை, வெறும் எலும்பு மாத்திரம்தான் இருக்கு, தோல் எல்லாம் தொலைச்சு போயிருக்கு, ரத்தமே இல்லை அவனுடைய உடம்புல.
அப்படியே வேறில்லாத மரம் மாதிரி அப்படி பூமியில பிரம்மாவினுடைய பாதார விந்தத்துல விடறான். பிரம்மா கருணா கடாட்சத்தோட அவனை பார்க்கிறார். வஜ்ரம் மாதிரி சரீரம் அவனுக்கு ஏற்பட்டு போயிடுறது. துர்கமா, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, அந்த வரத்தை கொடுக்கறேன். சுவாமி, என் மேல நீங்க பிரீதி அடைஞ்சிருக்கிறது உண்மைன்னு சொன்னாக்க மரணம் இல்லாத வரம் எனக்கு வேண்டும். திருமூர்த்திகளும் யாருமே என்னை சம்ஹரிக்க கூடாது, இந்த வரத்தை கொடுங்கோ, எனக்கு மரணமே இருக்கப்படாது. பிரம்மா சொன்ன, பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் உலகத்தினுடைய நியதி, அதை மாற்ற முடியாது. திருமூர்த்திகளான எங்களுக்கே மரணம்ங்கிறது உண்டு, இவ மாத்திரம்தான் நித்தியம். அவளை தவிர அத்தனை பேரும் அனித்யந்தான். நித்யா அப்படின்னு அம்பாள் ஒருத்தி தான், நித்திய சத்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரம்மம் அந்த பராசக்தி தான். அதை கொடுக்கறதுக்கு சக்தி எங்கிட்ட இல்லை, வேற வரம் கேளு. சுவாமி, சதுர் வேதங்களும் எனக்கு அடிமையா போயிடணும். வேதங்கள் இந்த க்ஷணமே ரிஷிகளுக்கும் அந்தனர்களுக்கும் எல்லோருக்கும் மறந்து போயிடணும் அப்படின்னு வரத்தை கேட்கறான். ஏன்னா அதாவது இது வந்து டெக்னிக்கலா வரம் கேட்கறது, டைரக்டா நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இன்டைரக்டா நான் வரம் கேட்கறேன். வேதங்கள்லாம் மறந்து போயிடுத்துன்னா திருமூர்த்திகள் உள்பட யாருக்கும் சக்தி இருக்காது, யாரும் யஜ்ஞாதிகளை பண்ண மாட்டா. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மரணம் ஏது, எனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு வேதங்கள் எனக்கு அடிமையா போகணும்னு வரம் கேட்டா இந்த வரத்தை பிரம்மா கொடுக்காம இருக்க முடியாது. கொடுத்தேன், சதுர் வேதங்களும் உனக்கு அடிமையாகட்டம்னு கொடுக்கற, நான்கு வேதங்களும் ரிஷிகளுக்கும் அந்தனர்களுக்கும் எல்லோருக்கும் மறந்து போயிடுத்து. பூமியில யஜ்ஞங்கள்லாம் நடக்கலே, யாகங்கள் எல்லாம் நடக்கலே, உலகம் முழுக்க வறட்சியும் பஞ்சமுமா போயிடுத்து. உலகமெல்லாம் வறட்சியும் பஞ்சமுமா போனதுனால பூமியில யஜ்ஞங்கள் நடக்காததுனால தேவர்களுக்கு சக்தி போயிடுத்து. இந்திராதி தேவதைகளுக்கு சக்தி இல்லாத அவ எல்லோருமே நிசக்தர்களாக அசக்தர்களாக போயிட்டா. தேவர்களுக்கு சக்தி எப்படி பகவான் விதிச்சிருக்கான்னு கேட்டா, இந்த பூமியில யஜ்ஞாதிகள் நடந்தாதான் தேவர்களுக்கு சக்தி. நாம கொடுக்கற அவிர்வாகம்தான் அவளுக்கு சாப்பாடு. அக்னியில ஆகுதி கொடுக்கறோமே, அதுதான் அவளுக்கு சாப்பாடா போய் சேரறது. இங்க பூமியில யஜ்ஞங்கள் நடக்கலன்னா அவளுக்கு ஆகாரம் இல்லை, ஆகாரம் இல்லைன்னா மழை பெய்யாது. அவளுக்கு சக்தி இருந்தாதானே மழை பெய்யும் பூமியிலே, வருணன் மழையை பொழிய முடியும். அப்படி சக்தி இல்லைன்னா எப்படி மழையை பொழிவர்? அத்தனை தேவர்களும் சக்தி இல்லாதவாழா போயிட்டா. பூமியில வறட்சியும் பஞ்சமும் எங்க பார்த்தாலும் தாண்டவம் ஆடுறது, யாருக்கும் என்ன செய்யறது, திடீர்னு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடுதே, வேதங்கள் எல்லாம் மறந்து போயிடுதே, வேத மந்திரங்கள் மறந்து போயிடுதே, ரிஷிகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம், அத்தனை பேருக்கும் எப்படி மறந்து போகும், எல்லாம் ஒன்னும் புரியலையேன்னு எல்லோரும் பயந்து போயிட்டா. துர்கமன் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க, ஸ்வர்கலோகத்துக்கு நேரா படையெடுத்து போறான். இதுதான் சரியான சமயம், தேவர்கள் எல்லோரும் சக்தி இல்லாம இருக்கா, அவளை எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு நாம ஆட்சியை பிடிச்சுடலான்னு ஸ்வர்கலோகத்துக்கு போறான். அவ விரட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அவளுக்குதான் சக்தி இல்லை. அவளை பார்த்த உடனே அவ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. ஸ்வர்கலோகத்தை பிடிச்சாச்சு, ஸ்வர்கலோகத்தையே பிடிச்சாச்சுன்னா பூமியை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாதாளம் ஏற்கனவே அவங்க கிட்டத்தான் இருக்கு. மூன்று புவனங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தியாக அவன் மாத்திரம்தான் இருக்கான். அப்போ தேவர்கள் எல்லாம் நாடிழந்த பரதேசிகள் மாதிரி பூமியிலே மறைஞ்சு பறவையாகவும் மிருகங்களாகவும் மறைஞ்சு அங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கா தேவர்கள் எல்லோர். எத்தனை காலம் இப்படியே இருக்கிறதுன்னு தெரியலையேன்னு, இதற்கு என்ன வழி பண்ணறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் என்ன பண்ணினா, ஹிமாலய பர்வதத்திற்கு போனா. ரிஷி கூட்டங்களும் என்ன பண்ணா, ஹிமாலயத்திற்கு போனா. ஏன்னா ஹிமாலயம் இன்னைக்கும் கூட ஹிமாலயம் தான் தேவபூமி, அது தேவர்களுடைய பூமி. அங்கே கலி தோஷம் கிடையாது, மற்ற எல்லா இடங்கள்லையும் கலி தோஷம் உண்டு. ஹிமாலயத்திய ஹிமாச்சல பிரதேசம்னு சொல்றோம். எங்க எத்தனை அம்பாள் கோவில் இருக்கு தெரியுமோ,
சைத்தன்யம் கணக்கிலேயே அங்க போய் பார்த்தா நம்ம வெளியில வரமாட்டோம். அப்படி சைத்தன்யமா புவனேஸ்வரியும் ராஜராஜேஸ்வரியும் லலிதா பரமேஸ்வரியும் துர்கா பரமேஸ்வரியும் அப்படி இருக்கா அந்த க்ஷேத்திரத்திலெல்லாம் தேவபூமி. அந்த இடத்துல துஷ்ட சக்திகள் அங்க நெருங்க முடியாது. என்ன அது? மாயையே இல்லாத சுத்தமான சாத்வீகமான ஹிமாலயம். மாயை எங்க அழியறதோ அது ஹிமாலயம். அதனாலதான் எல்லா தேவர்களும் ஹிமாலயத்திற்கு போனா, ரிஷிகளும் ஹிமாலயத்திற்கு போனா, அத்தனை பேரும் அங்க ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துண்டு என்ன செய்யறான்னு கேட்டாக்க, இப்போ யார சரணாகதி பண்றது? அம்பாளைத்தான் சரணாகதி பண்ணணும். ஏன்னா அவள் ஆபால கோப விதிதா. மந்திரத்தால தான் நீ என்ன ஆராதனை பண்ணணும், யஜ்யத்தால தான் நீ என்ன ஆராதனை பண்ணணும், உபாசனையினால்தான் நீ என்ன ஆராதனை பண்ணணும். இல்ல, அம்மானு கூப்பிட்டாலே ஓடி வந்த கூடிய கருணாமூர்த்தி ஆபாலர்கள் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவா அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்திலே மாடு மேய்க்கக்கூடியவர்கள், விஷய ஞானம் இல்லாதவா. வாக்தேவதைகள் சொல்றா சுவாமி, ஆபால கோப விதிதாங்கிறா, எதுவுமே தெரியாதவாளும் அவளைத்தான் சரணாகதி பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சவாளும் அவளைத்தான் சரணாகதி பண்ணணும். அப்போ வேத சப்தங்கள் மறந்து போச்சுன்னா என்ன, வேத மந்திரங்கள் மறந்து போச்சுன்னா என்ன, அம்மா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அருளக்கூடிய பகவதி இல்லையாவோ? அம்மா பரமேஸ்வரி, ஜெகதம்பிகே, ஜெகத்தாத்ரி, புவனேஸ்வரியான தாயே, உன்னை ஆராதிக்க கூடிய விதிமுறைகள் எங்களுக்கு மறந்து போயிடுத்து, வைதிக யஜ்யங்கள் எனக்கு மறந்து போயிடுத்து, மந்திரங்கள் மறந்து போயிடுத்து, ஆனாலும் எங்களை காப்பாத்துறதுக்கு ஒன்ன விட்டா வேற கதி கிடையாதும்மா. இந்த வறட்சியும் பஞ்சமும் நீங்கும்படியாக துர்கமன அழிச்சு எங்களுக்கு மங்களத்தை நீதா உண்டு பண்ணணும் தாயே. கருணாமூர்த்தியே, உலகிலே விளங்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் வறட்சியினாலையும் பஞ்சத்தினாலையும் மடிஞ்சு போறது. அம்பிகே, உன் கருணை மழை பொழிஞ்சா மட்டும்தான் இந்த உலகம் பிழைக்கும். உன் கருணை இல்லைன்னா இந்த உலகமானது பிழைக்காது. தாயே புவனேஸ்வரி பராசக்தி அனுகிரகத்தை செய்ய வேண்டும் அம்மான எல்லோரும் தேவியினுடைய பாதாரவிந்தத்தை சரணாகதி பண்ணினா, அப்போ பாலம் பாலமா வெடிச்சிருக்கிற பூமியினுடைய மத்தியத்திலிருந்து ஜோதிஸ்வரூபினியாக, அயோனிஜையாக, கர்ப்பவாசம் பண்ணாதவளாக பூமிக்கு மத்தியத்திலிருந்து பகவதியானவள் நூறு கண்களோடே, நூறு நேத்திரங்கள், சதாட்சி அப்படி, சதம் நூறு, அக்ஷம் கண்ணு, நூறு நேத்திரங்களோட சதாட்சிங்கிற நாமத்தோட பூமியினுடைய மத்தியத்திலிருந்து அம்பாள் ஆவிர்பவிச்சு வர, அப்படி எழுந்து ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே அந்த நூறு கண்கள்ல இருந்தும் தன் கருணைய மழையா கொற்றாளாம். சாதாரண மழைக்கெல்லாம் இந்த பஞ்சம் தீராது. சாதாரண மழை வருணன் மழை வழிவிச்சாருன்னா அந்த பஞ்சம் தீருமோ? தீராது. ஆனா அவள் கண்ணிலிருந்து பொழிந்த கண்ணீர் அதுவும் கருணா தரங்கி தாட்சியாச்சே. அவள் அருணாம் கருணாதரங்கிதாட்சின், கருணாதரங்கிதாட்சி, கருணை கடலே அவ கண்ணுல இருக்கு. அந்த கருணமழை பொழிஞ்சாதானே இந்த வறட்சியும் பஞ்சமும் சரியா போகும். அப்படி நூறு கண்கள்ல இருந்தும் கருணைய மழையா கொற்றா பராசக்தி. அதனால அவளுக்கு சதாட்சி அப்படின்னு நாமமானது ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்லாம அநேக காய்களையும் கனிகளையும் பழங்களையும் தன்னுடைய திருக்கரங்களில் இருந்து உற்பத்தி பண்ணி பூமியிலிருந்து மறைஞ்சு போன காய்களையும் கனி வர்க்கங்களையும் அந்த பகவத் உற்பத்தி செய்யறா. அதனால சாகம்பரி அப்படின்னு அவளுக்கு நாமா. இந்த சாகம்பரிக்கு ராஜஸ்தான்ல ஒரு கோவில் இருக்கு. அதே மாதிரி கர்நாடகத்திலே அம்பாளுக்கு பதாமி பாதாமின்னு சொல்றோம் இல்லையா, பதாமி வனசங்கரி, இந்த ரெண்டு இடமும் சாகம்பரி சக்தி பீடம். ராஜஸ்தானத்தில சாம்பார் அப்படிங்கிற இடத்திலே அம்பாளுக்கு ஒரு சாகம்பரி கோவில் இருக்கு. அந்த இடத்துலதான் இது நடந்ததுன்னு சொல்லுவா, சாகம்பரியே அம்பாள் வந்தா. அதே மாதிரி பதாமிங்கிற ஸ்தானத்தில ஒரு கோவில் வளர்ந்து சாகம்பரி
காய்கறிகளுக்கெல்லாம் ஈஸ்வரி அவதான். சாக்கம்னு சொன்னால் காய்கறின்னு அர்த்தம். அதற்கெல்லாம் ஈஸ்வரியாக மூலஸ்தான மூலமா விளங்குறவள். இந்த சாகம்பரிய உபாசிக்கிறவாளுக்கு அன்னத்தினுடைய பஞ்சமே ஏற்படாது. அப்படி சாகம்பரியாக அம்பாள் வரா, சமஸ்த தேவர்களும் தேவியினுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்றா. ரிஷி கூட்டங்கள் எல்லாம் தேவியினுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணி, அம்மா இந்த அசுரனை வதைத்து எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணு, உலகத்தில் ஏற்பட்ட வறட்சியையும் பஞ்சத்தையும் நீ போக்கிட்ட, அதே போல இந்த அசுரனையும் வதச்சு நீதான் எங்களை காப்பாத்தணும் தாயே அப்படின்னு அம்பால சரணாகதி பண்ண, இவா சரணாகதி செய்யற துர்கமனுக்கு விஷயம் தெரியறது. திடீர்னு வறட்சியும் பஞ்சமும் மாறி போய் சுபிக்ஷமானது வந்துடுத்தே, ஏதோ ஒரு சக்தியானது உற்பவிச்சிருக்கு. அந்த சக்திய யுத்தம் பண்ணி நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு தூதர்கள் மூலமா விஷயம் தெரியறது. ரொம்ப விஸ்தாரமான ஒரு சரித்திரம் அது ஸ்காந்த புராணத்தில் இருக்கு. சுருக்கமாக சொல்கிறேன், தேவி பாகவதத்திலையும் இருக்கு, ஸ்காந்த புராணத்திலேயும் இருக்கு. இந்த தூதெல்லாம் எப்படி போகலாங்கிறதெல்லாம் பெருசாக இருக்கு, அதெல்லாம் சொல்லாத சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த தூதன் மூலமாக விஷயம் தெரிகிறது, துர்கமன் சதுரங்க சைன்யங்களோட கூட யுத்தத்துக்கு வரான். அம்பாள் உற்பவிச்சு வந்த உடனே இவா சரணாகதி பண்ணுற, அம்மா காப்பாத்துங்கிறதா யுத்தத்துக்கு வந்துட்டான். அவனை பார்த்தவரை நடுங்கி போயிட்டா இவா எல்லோருமே. அவன் வர்றத பார்த்த உடனேயே இந்த சைன்யங்களோட பட திரட்டின் யுத்தம் பண்ணறதுக்கு வரான். இவளோ உறுத்தி தான், ஒரே உறுத்தி, எட்டு கையில எட்டு ஆயுதங்களை எந்த அஷ்டவு புஜாங்கீம் மகுஷஸ் யமர்தினீம் அப்படின்னு இவ உறுத்தி மாத்திரம் சிம்ஹ வாகனத்துல இருக்கா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சைன்யங்களை திரட்டின் யுத்தத்துக்கு வரான் துர்கமன். அப்போ ரிஷிகளும் தேவர்களும் பயந்து போய் இந்த அசுரங்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கோமான்னு பிரார்த்தனை செய்துகிற அம்பாள் தன் கையில சக்கராயுதத்தை வச்சுட்டு இருக்கா. சங்கமும் சக்கரமும் அம்பாளுக்கு விசேஷமான ஆயுதங்கள். அந்த சக்கராயுதத்தை என்ன பண்ணினாலா, இவளை சுத்தி ஒரு கவச்சம் மாதிரி சுழல விடுறா. இந்த சக்கரத்தை தாண்டி எந்த துர்சக்தியும் உங்களை நெருங்க முடியாது, எந்த அசுரனும் ஒன்றும் பண்ண முடியாது, கவலைப்படாதேள் அப்படின்னு ஒரு கவச்சம் மாதிரி அவளை சுத்திலும். ஏன்னா அவளுக்கு சக்தியே இல்லை, நிக்கிறதுக்கு கூட முடியல, அவளுக்கு பலகீனாலா இருக்கா. அவளை காப்பாற்றணுமோ இல்லையோ, அதனால அவளுக்கு சக்கரம் சொல்றது. அதற்கு வெளியிலே அம்பாள் தான் மாத்திரம் நிக்கிறா. துர்கவன் அத்தனை படைகளோடையும் ஆவேசமா வந்துன்னு இருக்கா. அவன் வளர்ந்த பார்த்த மாத்திரத்துல ஹூம் அப்படின்னு சத்தம் போடுற அம்பாள். மகாசதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா, 64 கோடி யோகினி கூட்டங்கள் ஹூம்னு சத்தம் போட்ட சப்தத்துல உற்பத்தி ஆகி வந்தா. அவ ஹூம்காரத்துல 64 கோடி யோகினிகள் உற்பத்தி ஆகி வந்தா. தேவி பார்த்தாளா தசமகா வித்யைகளை, 32 வித்யைகளை, காளிகா, தாரிணி, பாலா, திரிபுரா, பைரவி, ரமா, பகலா, மாதங்கி, காமாட்சி, துளஜா, ஜம்பினி, மோகினி, சின்னமஸ்தா, குஹ்யகாளி அப்படின்னு சக்தி கூட்டங்களை, 32 மகாசக்திகளை உற்பத்தி செய்யறா. 64 வித்யாசமூகங்களை உற்பத்தி செய்யறா. அநேக யோகினி கூட்டங்களை உற்பத்தி செய்யறா. அத்தனை யோகினி கூட்டங்களும் தேவியினுடைய வித்யா தேவதைகளும் அசுர படைகளோடையும் சேனாதிபதிகளோட யுத்தம் செய்யறா. 9 தினங்கள் ஜெகன்மாதாவானவள் அந்த அசுரனோட யுத்தம் பண்ணினா. மார்கழி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 தினங்கள் சாகம்பரி நவராத்திரின்னு பேர். புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வர்றது சண்டிகா நவராத்திரி, சாரதா நவராத்திரின்னு நாம சொல்றோம். மார்கழி மாசத்திலே அமாவாசைக்கு அப்புறம் 9 நாள் சாகம்பரி நவராத்திரி அப்படி. இந்த 9 தினங்கள் பகவதி யுத்தம் செய்யறா. தேவர்களுக்கெல்லாம் பயம், அம்பாள் என்ன 9 நாள் யுத்தம் பண்றாளே, ஒரு ஹூங்காரம் பண்ணா அவன் அழிஞ்சு போயிட மாட்டானா, அம்மா ஏன் இவ்வளவு விளையாட்டு உங்களுக்கு, நீங்க பரபிரம்மம் இல்லையா, நீங்க நினைச்ச மாத்திரத்தில் அசுரனை சம்ஹாரம் பண்ண முடியாதா, பண்ணலான் தான்,
அவ்வளவு வரபலம் அவனுக்கு இருக்கே, அவ்வளவு வரபலம் அவனுக்கு இருக்கே, அதற்கு அது அம்பாள் மதிச்சுத்தானே ஆகணும். பிரம்மா கிட்ட அவ்வளவு வரத்தை வாங்கியிருக்கான். பிரம்மாக்குள்ள இருந்து வரம் கொடுத்தது யாரு? இவதான். பிரம்மா சிருஷ்டிக்கிறதும் விஷ்ணு ரட்சிக்கிறதும் ருத்ரன் சம்ஹாரம் பண்ணறதும் அம்பாளுடைய சக்தி தான், இவள் செயல்தான். இவளை மீறி ஒன்றும் கிடையாது. அதான் வரபலம் போறதுக்காக வேண்டி 9 நாள் 8 நாள் யுத்தம் பண்றா. நவமி 9வது நாள் செஞ்சந்தனம் பூசி, அந்த அசுரன் எப்படி யுத்தத்துக்கு வரான்னு செஞ்சந்தனம் பூசி சகப்பு வஸ்திரத்தை தாங்கி கொண்டு கோவேறு கழுத ரதத்தை இழுக்க அதன் மேல ஏறிக்கொண்டு அப்படி ஆயிரக்கணக்கான கைகளோட, அம்பாளுக்கு என்னமோ 8 கைதான், இவனுக்கு ஆயிரக்கணக்கான கைகளோட யுத்தத்துக்கு வரா. அப்போ அவனை எதிர்நோக்கிறதுக்கு மற்ற சக்திகளால முடியல, சக்தி கணங்களே பயந்து போயிட்டான். அவனை எதிர்க்கிறதுக்கு அவ்வளவு உக்ரமா இருந்தானா துர்கமன். தேவர்களும் பிரார்த்தனை பண்ணிண்டா, அம்மா இந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி எங்களுக்கு மங்களத்தை வழங்குங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அத்தனை சக்திகளையும் விளக்கி பகவதியான ஜெகன்மாதா சதாட்சி சாகம்பரி யுத்தத்துக்கு வர அம்பாள் பராசக்தியும் துர்கமனும் யுத்தம் பண்ணிக்கிறா. தேவி விடக்கூடிய அம்புகளை துர்கமன் அழிக்கிறான், துர்கமன் விடக்கூடிய அம்புகளை தேவி சம்ஹாரம் பண்றா. அம்பாள் பார்த்தா இனிமே இதற்கு முடிவு கட்ட வேண்டியது அவசியம், இனி இவனை விட்டு வைக்கப்படாது, இவனை விட்டு வச்சா உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு தீர்மானம் பண்ணி கொண்டு பகவதி யானவள் என்ன பண்ணினா, 5 பானங்களை பிரயோகம் பண்ணினா அந்த பானங்கள் அவனுடைய 500 தோள்களை அறுத்து எரிஞ்சுது. கைகள் எல்லாம் அருந்து போறது அவனுக்கு, கைகள் இல்லாம வெறும் கால் மாத்திர தலையோட முட்டி யுத்தம் பண்ணறதுக்கு வர அம்பாள் கிட்ட. கை இல்ல, கையெல்லாம் எடுத்து, அந்த கையெல்லாம் போனாலும் கூட சிரஸ் வச்சுன்னு யுத்தம் பண்ணறதுக்கு வரான். தேவி பார்த்தாளா இனி இவன் அழிக்க வேண்டியது அவசியம் செய்து கொண்டு 5 பானங்கள் தன்னுடைய நாமாவையே பானங்களாக, தகாரம் உகாரம் ரேபம் ககாரம் ஆகாரம் இத்து இத்து உ இரு க ஆ அப்படிங்கிற 5 அக்ஷரங்களை பஞ்சபானங்களாக, அந்த 5 அக்ஷரங்களை பஞ்சபானங்களா பண்ணி தன் நாமாவ அம்புகளா மாத்தி அவன் மேல பிரயோகம் பண்றா பகவதி. அந்த 5 பானங்களும் நேரா போய் அவன் ஹிருதயத்தை அப்படியே தொலைக்கிறது. ஏன்னா இதயத்துல தானே அத்தனை அஞ்ஞானமும் அழுக்கும் இருட்டும் மண்டி போய் கிடக்கு. இங்க இதயத்துல அந்த அஞ்ஞானம் போயிடுதுன்னா இப்போ தெரிஞ்சிடுவோம், அது போகலே. அதனால நமக்கு கண்ணை மூடினா இருட்டா இருக்கும். அந்த அஞ்ஞானம் போயிடுதுன்னா கண்ணை மூடினா சங்க சக்கரத்தோட வராபயத்தோட அம்பாள் வருவோம், பாஷாங்குஷத்தோட அம்பாள் வருவோம். அஞ்ஞானத்தை அழிக்கிறது அம்பாளால மாத்திரம்தான் முடியும், அஞ்ஞான துவாந்த தீபிகா. அதனாலத்தான் அவளுக்கு அனுகிரகத்தை செய்யணும் துஷ்ட ராட்சசன். ஆனாலும் இவனுக்கு அனுகிரகத்தை பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி 5 பானங்களை பிரயோகம் பண்ணாம ஹிருதயத்தை தொலைக்கிறது, அஞ்ஞானத்தை அழிக்கிறது, இந்த சமுத்திரமும் மலைகளும் நிரம்பி விளங்கக்கூடிய பூமி நடுங்கும்படியா செய்து கொண்டு தன்னுடைய பிராணனை விடுறான் துர்கமா. அவன் ஹிருதயத்திலிருந்து ஒரு ஒளியானது ஜோதியானது கிளம்பி ஸ்ரீ பகவதியினுடைய பாதார விந்தத்துல கலந்து மறையிறது. யாருக்கும் கிடைக்காத துர்கா சாயுஜ்யம் அம்பாளுடைய பாதாரவிந்த பதவி அந்த அசுரனுக்கு கிடைச்சது. தேவர்கள் எல்லாம் ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹேஷிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே
அப்படின்னு அத்தனை தேவகனும் புஷ்பத்தை மழையா தேவி மேல வருஷிக்கிற ரிஷி கூட்டங்கள் எல்லாம் தேவியின் மேல அம்பாளுடைய பாதாள விந்தங்களை பிரார்த்தனை செய்துகிறா. அப்சரசுகள் எல்லாம் நாட்டியம் ஆடுறா. அத்தனை உயிர்களும் தேவியினுடைய பாதாள விந்தத்திற்கு சரணாகதி பண்ணி, அம்மா இந்த உலகங்களுக்கு எல்லாம் பெருந்தீங்கு இழைத்த அசுரனை சம்ஹாரம் பண்ணினியே, நீ சம்ஹாரம் பண்ணலன்னா இவனை சம்ஹரிக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, திருமூர்த்திகளுக்கும் கிடையாது. ஹே பகவதி துர்கே ஜெகன்மாதா சாகம்பரி சதாட்சி, உன்னுடைய பாதாள விந்தங்களுக்கு அநேக நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். அத்தனை தேவர்களும் மனுஷர்களும் ரிஷிகளும் அம்பிகைக்கு சரணாகதி பண்ணினா. அம்பாள் பார்த்தாளா சதுரு வேதங்களையும் மீட்டு, அவனுக்கு அடிமையா இருந்ததே வேதங்கள், அதை மீட்டு ரிஷிகள் கிட்டையும் அன்னனர்கள் கிட்டையும் தேவர்கள் கிட்டையும் கொடுக்கறா. வேதங்களை சொல்லிட்டு அம்மா இந்த அசுரன் கிட்ட இருந்துட்டோமே, அவ சிறையில இருந்துட்டோமே இத்தனை நாளைக்கு, உங்கள் புனிதம் எல்லாம் போயிடுத்து, என்ன இருந்தாலும் அவன் பாபி இல்லையா, நீ அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டே, உனக்கு எல்லாருமே குழந்தைகள் தான், பாபாத்மாக்களும் உனக்கு குழந்தைகள் தான், ஆனா அவன் பிடியில நாங்க இருந்துட்டோமே, எங்களுக்கு புனிதம் போயிடுத்தே, நாங்க என்ன செய்யறது, நீதா சரணம் துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சதுர் வேதங்களும் தேவியினுடைய பாதார விந்தத்திலே விழ அம்பாள் தன்னுடைய பாதார விந்தத்தை அந்த வேதங்கள் சிவஸ்துல வச்சாளாம். ஏன்னா அந்த வேதங்களை பவித்திரமாக்க, வேதங்களை பாவனமாக்க, அந்த வேதங்கள் மேல பகவதி தன்னுடைய பாதார விந்தத்தை வச்சா. ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாம் ஜதூளிகா, அப்படி அந்த வேதங்களுக்கு அனுகிரகத்தை செய்து வேதங்களை மீட்டு அப்படி அவளுக்கு கொடுத்துட்டு அம்பாள் சொன்னாளா, இந்த வேதம்ங்கிற கடலை கடைஞ்சா துர்காங்கிற நாமா கிடைக்கிறது. வேதங்கள் யார சொல்றது, அம்பாளத்தான் பிரம்மம்னு சொல்றது. நேதி நேதி நேதின்னு வேதம் எதை பிரம்மம்னு சொல்லறது, இந்த பராசக்தியைத்தான் பிரம்மம்னு சொல்லறது. அப்படி என்னுடைய நாமாவான துர்கி சதாட்சிங்கிற நாமாவை எவன் ஜபிக்கிறானோ அவன் மாயாவிலாசத்தை தாண்டி என்னுடைய பாதார விந்தத்தை வந்து அடைவான். அதனால் தேவர்களே நீங்கள் அனைவரும் என் ஸ்மரணையிலே இருங்கோ, என்னுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணுங்கோ. அம்பாள் சொல்ற, நீங்க எல்லோரும் கன்றுகள் மாதிரி, நான் தாய் பசு போல் கண்ணுகுட்டி இருந்த இடத்துல இருந்து அம்மானு கத்தும், பசுமாடு ஓடி போய் அந்த கண்ணுகுட்டிக்கு பால் கொடுக்கும், அது மாதிரி அம்மானு நீங்க எந்த நினைச்ச மாத்திரத்திலே ஒரு தாய் பசு தன் கன்றை தேடி போறா போல உங்களை தேடி நான் வருவேன் அப்படின்னு உமாதேவியான கௌரி அவளுக்கு அனுகிரகத்தை பண்றான்னு சிவபுராணம் சொல்லறது. துர்கமன சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறமா துர்கா பகவதியானவள் சொல்றா அப்படின்னா, இருந்த இடத்திலிருந்து அவளை ஸ்மரிச்சா போதும், அம்பாளை ஸ்மரிச்சா போதும், அந்த தாய் பசு கண்ணு குட்டிய தேடி வரா மாதிரி குழந்தைகளான நம்மை தேடி அந்த பகவதி தன் கருணை மழை பொழிந்து அனுகிரகத்தை செய்கிறா. அப்படி அபியாச கருணாமூர்த்தியாக ஸ்ரீமாதாவாக ஜெகன்மாதாவாக அந்த பராபகவதியான மகா திரிபுர சுந்தரியானவள் புவனேஸ்வரியானவள் துர்கா பரமேஸ்வரியானவள் நமக்கு அனுகிரகத்தை செய்கிறா. நாமதும் அந்த ஸ்ரீமாதாவினுடைய ஸ்ரீபாதார விந்தத்தை சரணாகதி செய்து அவளுடையதான கருணா கட்டாட்சத்திற்கு பாத்திரமாகவும் தொடர்ந்து நாளைக்கு பரதேவதையனுடைய வைபவத்தை சிந்தனை செய்வோம். அம்மாளுடைய ஸ்மரணையிலேயே இருப்போம். அத்தனை பேருக்கும் ஜெகன்மாதா சகல சௌபாகியங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே தயம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம் காமாட்சி காமாட்சி.